விவசாயத்துல இதெல்லாம் செஞ்சது நான் தான். என் பேரு கண்ணபிரான். நம்ம அரசாங்கம் எனக்கு கொடுத்திருக்கிற விருது வந்து கலை மாமணி. டேய் ஜெயா விஜயா வாங்கடா. குட் மார்னிங் சார். ஆ குட் மார்னிங். இவர் நம்ம தோட்டக்காரரு இன்ஸ்பெக்டர் ஆக்கி விட்ட விஸ்வாமித்ர மறுஜன்ம எடுத்து வந்தா எப்படி இருக்கும்? அதான் இந்த கண்ணபிரான். சின்னது எல்லாத்தையும் பெருசாக்கி காட்டுறதுதான் என் லட்சியமே. பரலோகத்திலிருந்து பாதாளம் வரைக்கும் என் சைட்டா தான் இருக்கணும். எனக்கு எதிரான சைட்டே இருக்க கூடாது. எனக்கு ஆஸ்மா இருக்கு, அதுக்கு மருந்தே கிடையாது. God is great. ஏய் ஷில்பி, ஐயா கும்பிடுங்க, வேலையை செய். இந்த ஊர் மைதானத்துல என்னோட பளிங்க சில வைக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆசை. அதுக்கு தான் செதுக்குறாங்க. இது இமயமலையில இருந்து வர வச்ச கல்லு. இன்னைக்கு இது போதும் போடா. இந்த பூமி பாரத்தை சுமக்கிறது ஆதிசேஷன் இல்ல, என்ன மாதிரி ஆளுகன்னு சொல்றது தான் இந்த சிலையோட அர்த்தம். கோ பாருங்க. ஏய் வேணாம், சொல்லுங்க. நீங்க உங்களை பத்தி உங்க பிள்ளைங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே போகலாம். நாங்க உண்மைகளை மட்டும் தான் எழுதி இருக்கோம், எழுத போறோம். நீங்க என்ன நினைச்சாலும் கேர் பண்ண மாட்டோம். அதான் பண்ணைக்கு உங்களை கூப்பிட்டு அமிச்சுது. வாங்க கார்டன் சைட்ல காத்து வாங்கலாம். வாங்க, இதான் என் பண்ண சைட்டு. குட்டி யானையாட்டம் பூசணிக்காய் காய்ச்சிருக்கு. சும்மா மலைப்பாம்பு மாதிரி உடலங்கா வளர்ந்துருக்கு. இதெல்லாம் நான் உரம் போடுறதுனாலயோ இல்ல மண் வளத்தினாலேயோ வளரல. உண்மை என்னன்னு சொல்றேன், இந்த பூசணிக்காய் செடிக்கு எனக்கு எதிரா வேலை செஞ்ச கலெக்டர் ஒருத்தரை சாவடிச்சு உரமா வச்சிருக்கேன். இந்த பொட்டலங்கொடிக்கு ரெண்டு செக்யூரிட்டி ஆபீசரை சுட்டு எருவா போட்டிருக்கேன். பங்காளி சண்டை போட்ட ரெண்டு பயில வெட்டி இந்த பப்பாளி மரத்துக்கு போட்டேன். அது அவங்க தலை மாதிரியே காய்ச்சிருக்கு. ஐயோ, இந்த பலா மரத்துக்கு பல பேரை வெட்டி போட்டிருக்கேன். ஒண்ணு கவனத்திலேயே இல்ல. ரொம்ப நாளா ஒரு போலீஸ் ஆபீசர் என்கிட்ட தெனாவட்டா பேசிட்டே இருந்தான். அவனை பிடிச்சி தென்னை மரத்துக்கு போட்டேன். இந்த முருங்கை மரத்துக்கு யார போட்டோம்? முருங்கை மரத்துக்கு முனிசிபல் வெட்டி போட்டோம் சார். இப்ப இந்த செடியில மரம் மாதிரி பெருசு பெருசா பூ பூக்கணும். ஈவி இறக்கெல்லாம் இத்தனை கொலை செஞ்சுட்டு தைரியமா வேற பேசிட்டு இருக்கீங்க. நாங்க பெரிய ஜேர்னலிஸ்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு யார உரமா போட போறோம் தெரியுமா? யார இன்ஸ்பெக்டர்? கண்ணை முடிக்க. உங்களை தான் ஜர்னலிஸ்ட். நல்லா நல்லா மெதுவா தள்ளுங்கயா, செத்தவனுக்கு வலிக்க போகுது. அப்பா, நாளைக்கு இந்த செடியில பேனா பேப்பர் பூத்தாலும் பூக்கும். சார் கண்ண திறக்கலாம்களா? ஜர்னலிஸ்ட்லாம் எங்க சார்? மேல போயிட்டங்க. ஓஹோ, வணக்கம் ராமசாமி சார். உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண நாங்க விரும்பல. எங்க டாடி இதுவரைக்கும் லாயர் மூலமா தான் இந்த இட விஷயமா பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப ஒரு முடிவை தெரிஞ்சுக்கிட்டு விலைய டிசைட் பண்ணிட்டு வாங்கன்னு எங்களே அனுப்பி வச்சிருக்காரு. ரேட் எவ்வளவுன்னு சொல்லிடுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். இந்த இடத்தை விக்கிறத நாங்க யாருக்கும் சொல்லலையே. ஆனா நாங்க தான் வாங்க போறோம்னு சொல்லியிருப்பாங்களே. இது 5-star பார்க்கம் ரெஸ்டாரண்ட் கட்டுறதுக்கு நல்ல சென்டர். இந்த ஊரை தாண்டி ஒரு சைட் இருக்கு, அங்க இருக்கிற முள்ளு செடியெல்லாம் வெட்டிட்டு குறைஞ்ச ரேட்டு கொடுக்கறதா சொல்லிவிட்டாரு எங்க அப்பா. அந்த ஊர் முனையிலேயே நீங்க கட்டிக்கலாமே. இது ரொம்ப காலமா எங்க முன்னோர்கள் நடத்திக்கிட்டு இருக்க ராசம். இப்ப என் பங்கு கெடுத்து நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த அநாதைகளுக்காக. ராமசாமி சார், தனியா நமக்கு அநாத ஆசிரமம் எல்லாம் இதுக்கு? நம்ம தேசமே ஒரு அநாத ஆசிரமம். அதுல நீங்க அநாத, நான் அநாத, இவங்க எல்லாரும் அநாத. ஆக்சுவலி ஆசிரமங்கள் இருக்கிறதுனாலதான் அநாதைகளை வளர்றாங்க. ஃப்ரைடே வச்சுக்கலாமா ரெஜிஸ்ட்ரேஷன்? அப்படின்னா உங்க பணத்தை வச்சு எது வேணாலும் வாங்கிக்கலாம் நினைக்கிறீங்களா? உங்க பணக்கார திமுறை இதோட நிறுத்திக்கிட்ட நல்லது, இல்லன்னா மரியாதை கெட்டிடும். Get lost. I said get lost. Hmm.
24 மணி நேரத்துல இந்த இடம் எங்க பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். இல்லாட்டி போனா உன் போட்டோ மாலையோட இங்க ரெஜிஸ்டர் ஆயிடும். டேய் ராமசாமி, அந்த சின்ன இடத்தை கொடுத்தா குடியா முழுகி போயிடும். அதுக்காக ஏண்டா வம்பு பண்ற? அந்த கண்ணபரன் இருக்கானே, அவன் சாதாரண மனுஷன் இல்ல, ஊரையே வாங்கிடுவான். ஓஹோ, ஊரே வாங்குறவருக்கு நம்ம இடம் இருக்கு? ஊர்ல எத்தனை இடம் இருக்குல்ல? அவர் நம்ம இடத்தை கேட்டு வாங்கிக்கிட்டா நமக்கு எவ்வளவு கௌரவம்டா? நாளைக்கு நான் ராஜ்யசபை மெம்பர்ஷிப் கேட்கறதுக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு போகலாம்ல, அதெல்லாம் தெரியலையே உனக்கு? கொடுத்துடா. எப்படி இருக்க சொல்றீங்க? எதுக்குப்பா இந்த வம்பெல்லாம்? கொடுத்துடக் கூடாதா? அம்மா, நீங்களும் இப்படி பேசுறீங்களே. நம்ம முன்னோர்கள் நினைவா நடத்திக்கிட்டு வர ஆசிரமம் அது. இன்னைக்கு இவங்களுக்கு பயந்த அநாதாசிரமம் அனாதை ஆயிடும். அந்த இடத்த அவன் எப்படி ஆக்கிரமிக்கிறான் நானும் தான் பாக்குறேன். லட்சுமி, இன்னைக்கு நம்ம ஆசிரமத்துக்கு கூடி போயிடலாம். குடும்பத்துல அனாவசியமா குழப்பம் இருக்கு. நீ குழந்தைங்களை ரெடி பண்ண, நான் வாக்கிங் போயிட்டு வந்து அம்மா கிட்ட சொல்றேன். சரிங்க. ஏறு வண்டியில. ஏன், எதுக்கு? வண்டியில ஏறு. என்ன அது எங்க ஏரியா இல்லம்மா, பேசன் பிரிட்ஜில போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. போ சார், போமா. போ சார். அதான் பொண்டை எடுத்து சொல்ல முடியாது. நிம்மதியா கான்ஸ்டபிள், யார் வந்தாலும் உள்ள இருப்பாதியா? ஏய், என்ன இதெல்லாம்? ஏய், இதான் லாஸ்ட் சான்ஸ். கையெழுத்து போடு, இல்ல நடக்கிறத வேற. ம், போடு போடு. பாகிஸ்தான் மாறல, 22 ஜெட் ஃபிளைட் அடிச்ச கேப்டன் சிவா இன்னைக்கு மரத்தை வெட்டுறான். மரத்தை என்ன, என் டாய்லெட் ஏ கழுவான். ஏண்டா, நீ என்ன கேப்டனா? சோல்ஜரா? சோல்ஜர் கொழுப்புடா. திமுர்ல சீனியர் ஆபீசரே இன்சல்ட் பண்ண விட்டுருவேனா? அதுக்கு தாண்டா இந்த பனிஷ்மெண்ட். டிசிப்ளின் இல்லாதவன், ஆர்மிக்கு அன்ஃபிட். நான் ஃபிட் இல்லடா. ஒரு ஆபீசரா இருக்க நீ தான் ஃபிட். தேசத்துக்காக, தேச மக்களுக்காக உயிரை கூட துச்சமா மதிச்சு உத்தியோகம் செய்யற மாதிரி சோல்ஜர்ஸ். நமக்குள்ள போட்டி பொறாம சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு கேப்டனை டீ செய்யறதுக்காகவே பனிஷ்மெண்ட் கொடுத்த நீ
டிசிப்ளின் பத்தி பேசுறியா? பிளட் மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுக்கணும், அது நம்ம தலையாய கடமை. கமாண்டர் சார், நான் டியூட்டியை மறந்து போறணும் இல்ல, இவங்கள மாதிரி டிக்டேட்டர்ஷிப்க்கு தலை வணங்கறணும் இல்ல. வாட் எவர் இட் மே பி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். மிஸ்டர் சிவா, டெலிகிராம். சார், இப்போ தான் டெலிகிராம் வந்தது சார். வாட் ஃபார்? என்ன ஆக்சிடெண்ட்ல செத்து போயிட்டார் சார். போகட்டும், சாவு நமக்கு புதுசா என்ன? அதுல சார், எங்க அண்ணன் தானா செத்து போகல, யாரோ திட்டமிட்டு அவர் கொலை செஞ்சிருக்காங்க. அவருக்கு நிறைய விரோதிங்க இருக்காங்க சார். நான் எல்லாம் போனேன், எங்க அண்ணி பிள்ளைங்க அனாத பிள்ளைங்க எல்லாம் கதறி கதறி சதறி போயிடுவாங்க. நான் போகலன்னா அவங்க எல்லாரையும் சுட்டு கொலை பண்ணுவாங்க சார். ப்ளீஸ் சார், கிராண்ட் பி லீவ் சார், ப்ளீஸ் சார். பனிஷ்மெண்ட்ல இருக்கிற சோல்ஜருக்கு லீவ் கிராண்ட் பண்ணவே இயலாது சார். நான் வந்ததுக்கு அப்புறம் இதை விட கடுமையான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறேன் சார். தேவைப்பட்ட 100 பேர் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறேன் சார். நான் ஒருத்தரை அனுபவிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை லீவ் கிராண்ட் பண்ணுங்க சார். வளராத, திருட்டு டெலிகிராம் மரவழைச்சு திருட்டு பேச்சு பேசி இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? இவனை கொண்டு போய் செல்ல வைங்க. திருட்டு டெலிகிராம் மரவழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. See it. Whether it's true or false, don't your feelings, don't your emotions, you are not a human being, you are unfit to be an officer. I say get him out. சார், நான் சொல்றது கேளுங்க சார். சார், அவங்க எல்லாரும் வருவாங்க சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றது கேளுங்க சார். செக்யூரிட்டி இருந்தோ அவன் தப்பிச்சு ஓடிட்டான்னா நம்ம தேசத்தை எப்படி காப்பாத்த போறோம்? அவ எங்க இருந்தாலும் சரி, அவனை புடிச்சிட்டு வர பொறுப்பு உங்களுக்கு. ஐ எண்ட் ஆஃப் யூ ஆல் ரைட்ஸ், ப்ரோசீட். எஸ் சார். லட்சுமி, சூரியோதயம் எங்க? அங்க இல்ல, இங்க. இங்கயா? என் மனைவியோட நெற்றி குங்குமம் தான் எனக்கு எப்பவும் சூரியோதயம். உங்க கைக்கு இந்த வளையல் எவ்வளவு அழகா இருக்கு. என்னங்க நீங்க பாருங்க, வளையல் உடஞ்சு போச்சு. ஐம் சாரி, ஐம் சாரி. என்ன நீ, ஒரு வளையல் தான் உடஞ்சு போச்சு, அதுக்கு எங்க அண்ணன் தோப்பு கண்ணமா போடணும்? அப்படி கேள்ற தம்பி. கேட்க சொல்வீங்க, ஒரு பொண்ணோட வளையல் உடையது ஒண்ணும் நல்லது இல்ல. எல்லாரும் மூணு முடிச்சு தான் போடுவாங்க, ஆனா நான் மட்டும் ஸ்ட்ராங் ஆறு முடிச்சு போட்டேன். ஆனா கேப்டன் அங்கிள்!
ஹலோ, நான் திருவாசகமூர்த்தி பேசுறேன் மாப்பிள. சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி உமா 8:00 ஃபிளைட்ல டெல்லியில இருந்து வந்துருவா. வந்த உடனே நாளை காலையில உங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நாளைக்கேவா? உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா கூப்பிட்டு வாங்க. ஆகட்டும் சார். கண்ணத்துல பை ஜெகதீஷ், மிஸ்டர் கண்ணன், மிஸ்டர் ராஜேந்திர பாபு, மிஸ்டர் கமலா தியாகராஜன், மிஸ் உமா. ஹலோ, டைகர் தாத்தாச்சாரி ஸ்பீக்கிங். குடோனுக்கு தீ வச்சிட்டீங்களா? வெரி குட். பயந்து ஓடிடாதீங்க, பேசாம அங்கேயே இருங்க. நெருப்பு அணைக்கிறதா நல்ல நடிங்க, அப்பதான் செக்ஷனை ஏமாத்த முடியும். நெக்ஸ்ட். கும்பரையா, கும்பரையா, இவனுக்கு கல்யாண மண்டபத்தோட பாம்பு போட்டு மூணு பேரை சாவிச்சிட்டாயா? இவனை பார்த்த ரெண்டு பேரும் கோர்ட்ல சாட்சி சொல்ல வந்துக்கிறானுங்க. இவனை எப்படியும் கேஸ்ல மாட்டு விடாம காப்பாத்தணும். செவ்வாய் கிழமை வேற ஒரு மாடு இருக்கு. இது எங்க கட்ட கை நீட்டு, நீ ஓங்க அடி, இல்லாட்ட வெள்ள வர மாட்டான். அடுறான்.
ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் கட்டு போட்டுக்கோ. பாம் போட்டதுக்கு முத நாளே பழைய பகைய வச்சு எங்க அண்ணன் ரெண்டு கைய முறிச்சிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. ரெண்டு கையும் உடஞ்சவன் பாம் எப்படி போட முடியுங்கிற பாயிண்ட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பேமெண்ட் கொடுத்துறேன். குட் மார்னிங் சார், நான் கோஆபரேட்டிவ் சொசைட்டில 6 கோடி ரூபாய் அமுக்கின விஷயம் தெரிஞ்சு போச்சு சார். அதை பத்தி என்கொயரி பண்ணி என் மேல அரெஸ்ட் வாரண்ட் கூட இஷ்யூ பண்ணிருக்காங்க சார். எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்கணும் சார். கேளு, ஒரு பிரஸ் மீட் வச்சிரு. நீ அமக்கின காசுல 2 கோடி ரூபாய் சென்டருக்கு கொடுத்ததா சொல்லிடு. மிச்சத்தை எதிர்கட்சிக்காரங்க பாத்துக்குவாங்க. நீ பெண்டிங் பேமெண்ட் கொடுத்துட்டு போ. ஜூனியர், குட் மார்னிங் சார். ராத்திரி தேசாங்கிற சினிமா பார்த்தேன். அதுல கார்ல பறக்குற நேஷனல் பிளாக் ரிவர்ஸ்ல பறக்க விட்டுருக்காங்க. ப்ரொடியூசர் மேல கேஸ் போடுங்க. எதுக்கு சார்? நம்ம கிளாமர் பெருகும். I am Siva. Captain Siva. I am Tiger. Tiger Tathachari, the great criminal lawyer. Sir, என் மூத்த அண்ணன் கொஞ்ச நாளைக்கு முன்ன செத்து போயிட்டார். அது ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு போலீஸ் ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஆக்சுவலா அது ஆக்சிடென்ட் இல்ல சார், அவரை கொலை பண்ணிருக்காங்க. நான் கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணலான் இருக்கேன். இந்த கேஸ்ல நீங்க தான் ஆஜராகணும் சார். ஓகே, இந்த கேஸ்ல உனக்கு யார் மேலயா சந்தேகம் இருக்குதா? சந்தேகமே இல்ல சார், உண்மை. என் அண்ணனை ஒழிக்கிறதுக்காக அந்த கண்ணபிரான் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான். யாரு? கண்ணபிரான். பலகாரம் பெட்டையில எங்க வீட்டு மேல கல்வீச்சு நடந்தப்போ நான் தப்பிச்சு ஓடி வந்து கோழி பண்ணையில உட்கார்ந்து இருந்தப்போ அவரு தான் எனக்கு ஆதரவு தந்து என்னையும் ஒரு லாயர் ஆக்கினார். அவருக்கு எதனா நான் பேசுறதா? ஆமா, உங்க அண்ணன் ஆக்சிடென்ட்ல சாகல, கண்ணபிரான் தான் கொலை பண்ணாரு, அவர் ஆட்கள் தான் கொன்னாங்க. அத நான் தான் ஆக்சிடென்ட் ஆக்கினேன். இப்ப அதெல்லாம் எதுக்கு? 1 லட்ச ரூபாய் வாங்கி தரேன். நீதிமன்றத்துக்கெல்லாம் நெருப்பணும். ஒருத்தனாவது வருவான், நியாயத்துக்கு துணை இருக்க. கலியுகத்துல தர்மம் கால் ஒடிஞ்சு நொண்டு வேதாந்தம் சொல்லுது. வேதாந்தம் சொன்னதை சட்டம் நம்புதோ இல்லையோ, ஆனா இந்த நீதிமன்றத்துல நீதி தேவதையோட சிலை கையொழிஞ்சு நிக்கிறத பார்த்தா நீதிமன்றமே அதை உண்மன்னு ஒப்புக்கொள்றது மாதிரி இருக்கு. அப்ளை பண்ண ஃபைலையே கண்டுபிடிக்க முடியலன்னுட்டாங்க. அதனால ஒரு வக்கீலா இருந்தாலும் அந்த நீதி தேவதை கைக்காக உங்ககிட்ட நிதி வசூல் பண்றேன். உங்ககிட்ட இருக்கிற 1 ரூபாய் 8 அணா 4 அணா எதுவா இருந்தாலும் சந்தோஷமா போடுங்க. கை வைக்க ஒரு கை கொடுங்க. நீ பொம்மைக்கு கை கவல? ஆமா, கை வேணும். ஈ கை சூட் ஆகுதுன்னு சுடு. ஒரிஜினல் கை, சூலூர் பேட்டை பிரசிடண்ட் கை. பிரசிடண்ட் கையா? அவனு ஒரிஜினல் ரத்தம். ஆமா சார், நம்ம தலைவர் ஆந்திரா பாட்ல இருக்கிறாரு. அந்த ஊர் பிரசிடண்ட் கைய வெட்ட வேண்டியதாயிடுச்சு. அவனுக்கு பின்னால சேஸ் பண்ணி வரானுங்க. அவனுக்கு கேஸ் போறதுக்கு முன்னால நம்ம ஆளு கேஸ் பண்ணும். நீ தான் காப்பாத்தணும். நீ இந்த கேஸ் எடுத்துக்கிறியா இல்ல காட்டி வேற வகையில பாக்கணுமா? வேணா வேணா, நானே வாதாடுறேன். ஆமா, உனக்கு தமிழ் தெரியாதா? தெலுங்கு மாத்திரே வச்சு. தெலுங்கு தான் தெரியுமா? கோர்ட்ல நான் உன்ன சில கேள்விகள் அடுக்குத்தானு. மொத கேள்வி அடுக்குறப்போ ஆமான்னு செப்பனும். ரெண்டாவது கேள்வி அடுக்கிறப்போ நான் தான் செப்பனும். மூணாவது கேள்வி அடுக்கிறப்போ ஏமணி செப்தாவு செப்பு கூட்டல கூட்டலே காது. அதனால என்னன்னு சொல்லணும். 1 ஆமா, 2 நான் தான், 3 அதனால என்ன இப்படியே செப்பு. கோர்ட்ல உனக்கு என்ன பாராட்டு கிடைக்க போகுது பாரு. எஸ் ப்ரொசீட் யுவர் ஆனர். இந்த ராஜமாணிக்கங்கிறவன் நெஞ்சு தைரியம் உள்ள பய, யாரையும் சட்டை செய்யாத மனுஷன், யாரையும் சகிக்காத மனுஷன். எதிர்த்து வர்றவன் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் கூட பயப்படாத என் கிளைண்ட் இப்ப நடு ரோட்ல என்ன செஞ்சான் தெரியுமா? ஒருத்தன் கைய வெட்டிச்சான். உண்டா? அந்த கை எங்கயோ இல்ல, என்கிட்டதான் கொடுத்துருக்கான். நான் தான் வச்சிருக்கேன், நீங்களே பாத்துக்கங்க. ஏப்பா, இந்த கைய வெட்டினது நான் தான். நிஜத்தை மறைக்காம சொல்லி விட்டாயமே. இவன் எதுக்கும் பயப்பட மாட்டான்.
ஆள வெட்ட துணிஞ்ச கட்ட கைகிறது இல்ல. நாளைக்கு ஒருத்த தலைய கூட வெட்டுவான். நாள அன்னைக்கு ஒருத்தன் கண்ண புடுங்க போறானா, அது கடுத்த நாள் அம்ஜி கரில் ஒருத்த காலை வெட்ட போறானா, அதானே? அதனால என்ன, அதனால என்ன? இந்த வழக்கை பரிசீலித்து இவனை போன்ற சமூக விரோதிக்கு தக்க தண்டனை விதிக்க வேண்டும் என்று கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மனிதனின் கையை வெட்டி அந்த கையோடு கோர்ட்டுக்கு வந்து அதை தானே ஒப்புக்கொள்ளும் அளவுக்கு இங்கே குண்டாயிசம் பெருகி போவதை நீதிமன்றம் சகித்துக் கொள்ளாது. இது போன்ற குற்றத்திற்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வேண்டும். இவனுக்கு 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். Take him to custody. சார், இந்த பக்கம் ஒரு லாயர் போன பாத்தீங்களா? இந்த பக்கம் தான் போனா. புத்தி இருக்காடா உங்களுக்கு? இந்த பக்கம் போனான்ற நீங்க அந்த பக்கம் போறீங்களா? வர மாட்டீங்களா? என்னங்கடா அநியாயம்? எங்க தலைவரை கேஸ்ல இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி கம்பியனை வச்சுட்டான். கைய வெட்டி கையோட கொண்டு வந்து ஜெயிக்க சொன்னா எப்படி? நாளைக்கு தலை வெட்ட மாட்டான். வெட்டு வேண்டா, உன்னால என்ன செய்ய முடியும்? அந்த டைகர் தாத்தாச்சாரருக்கான சட்டத்தை தலைகீழா தெரிஞ்சவன். அவனை எதிர்த்து நின்னு வாதாட இந்த உலகத்திலேயே மிஞ்சின வக்கீல் நான் ஒருத்தன் தான். டோன்ட் வரி, இந்த கேஸை நானே எடுத்து நடத்தி சூல் படுத்துறேன். சார் மட்டும் இந்த ஆளா? இந்த ஆளு நம்ம கிளைண்ட் இல்லம்மா, கேப்டன். என் வாழ்க்கையில முக்கியமான நேரத்துல சந்திச்ச இம்பார்ட்டன்ட் கேஸ். ஆஹா, இன்னைக்கு யாரும் என்ன அடிக்கலம்மா? டெலிபோன் பில்லு கட்டிட்டம்மா, 2 டீ கொண்டாம்மா. என்னங்க இது? என்ன சத்தம் இது? என்ன பாஷை இது? என் பொண்ணுக்கும் எனக்கும் மத்தியில கோட் லாங்குவேஜ். கோர்ட் கோடு இல்ல, வீட்டு கோடு. கேப்டன், இந்த லால இருக்கிற எல்லா செக்ஷனையும் அரைச்சு கரைச்சு குடிச்சவண்ணா இந்த மாதிரி எத்தனையோ கேஸுகளை கரைச்சு குடிச்சிருக்கேன். இப்ப டீ குடிப்போமா? லுக், உனக்கு உங்க அப்பாவுக்கு நடுவுல இந்த கோட் பாஷை இருக்கலாம். என்கிட்ட நீ வாய் திறந்து பேசுறதுக்கு என்ன? எனக்கு பேச வரும். உனக்கும் எனக்கும் பேச வரியா? ஆனா அவளால பேச முடியாது. ஓ ஊமை. என்ன மன்னிச்சிரு. 6 வயசு பிள்ளை இருந்தப்போ அவங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். இவளுக்கும் அடிபட்டு பொழைச்சுக்கிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஷாக்ல இவ ஊமை ஆயிட்டா. கடவுளுக்கு ஓர வஞ்சனையா? மனுஷன் தன்னை விட பெரிய ஆள் ஆயிடுவான்னு ஏதாவது ஒரு குறை வைப்பான். அது இல்ல சார், போட்டோல கடவுள் எல்லாம் ஊமையா பேசாம இருக்காங்களே. உங்க பொண்ணு பேசுறான்னு வச்சிருங்க, அவங்க மதிப்பு குறைஞ்சு போகுது. அதனாலதான் உங்க அழகான பொண்ணு ஊமையா படிச்சிட்டான். ஜெலசி சார், ஜெலசி. நிஜமோ இல்லையோ, ஒரு தகப்ப மனசு சந்தோஷப்படுற மாதிரி சொல்லிட்டேயா. இனி கடவுளே குறுக்க வந்தாலும் சரி, இந்த கேஸ் நான் ஜெயிச்சே தீருவேன். ஓகே, தேங்க்யூ சார். நீ எல்லாம் எங்க குடும்ப வக்கீல். நாளைக்கு அவரோட பளிங்கு சில திறப்பு விழா பாலாபிஷேகம் நடக்க போகுது. இப்ப போய் அந்த பைத்தியக்கார லாயர் சம்மன் அனுப்பியிருக்கான்னு கொண்டு வந்திருக்கேன். இது அவருக்கு தெரிஞ்சது, வெட்டி விறக அரிச்சிருவார். ஒண்ணு சொல்றேன் கேளு, எதுக்கு இந்த வீண் பேச்சு? டேடியோட பாலாபிஷேகத்துக்கு எல்லாரும் எதை எதையோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாம லாயரோட தலையை கொண்டு போய் கொடுத்துருவோம். கரெக்ட். ஏன் தலையா? உன் தலை இல்ல, அந்த லாயரோட தலை. என்னையா, என்னை இப்பதான் டெலிவரி ஆன பேபி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நேத்து கோர்ட்டுக்கு வரதுக்கு 10 ரூபாய் தான் ஆச்சு, இன்னைக்கு என்னமா 20 ரூபாய் கேக்குறிய? நேத்துக்கு இந்தியன் பெட்ரோல், இன்னைக்கு சவுதி அரேபியா பெட்ரோல். அதனால மீட்டிங் மேல 10 ரூபாய் கொடு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு போன் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. என்ன சார் அநியாயமா இருக்கு? அவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது சார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா சார்? பிரித்தி காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ஆட்டோக்காரன் மீட்டுக்கு மேல 10 ரூபாய் கேக்குறான் சார். நான் ஒரு லாயர் சார், அவனை இப்படியே விடக்கூடாது சார். நீங்க உடனே இங்க வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுங்க.
நீயா? நான் டென்ஷன்ல போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ண போய் உனக்கு பண்ணிட்டேன். வெச்சிரு வெச்சிரு போனை வெச்சிரு. ஒரு லாயர் மேலே மர்டர் அட்டம் நடந்திருக்கு. அதை கண்ணபுரம் செய்ய சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் சாட்சி. நான் கோர்ட்ல கேஸ் ஓபன் பண்ண போறேன். அனி கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எழுதிக்கங்க. உனக்கு வேறு மச்சு உடம்புல இருக்குது, எனக்கு இரு மச்சு மேல பக்கம் இருக்குது. தலைவருக்கு மச்சு உடம்பெல்லாம் இந்த ஊரெல்லாம் குழஞ்சி யாருங்க வலையில் முழுங்க இளமை குடுங்க படிக்கலாம் அடிக்கலாம். உனக்கு ஒரு மச்சு உடம்புல இருக்குது, எனக்கு இரு மச்சு மேட பக்கம் இருக்குது. மல்லி என்ன வேலை? உனக்கு ஒரு பொண்ணு தந்து வாங்கிக் கொள்ள சக்தி இருக்கு. உனக்கு ஒரு மச்சு உடம்புல இருக்குது, எனக்கு இரு மச்சு மேட பக்கம் இருக்குது.
சிற்பி, நீ பிரமாதமா தாண்டா செதுக்கி இருக்க. ஆனா அவன் தலைய உடைச்சிட்டானே, இத்தனை பேரை கடா மாதிரி வளர்த்தும் மரம் மாதிரி நிக்கிறானுங்களே தவிர பிரயோஜனம் ஒண்ணும் கிடையாது. நான் இஷ்டப்பட்டு செஞ்ச சிற்பம் அதனுடைய தலைய வெட்டி என்கிட்டே கொடுத்துருக்கானுங்கடா. பெரிய ஆளுங்கடா நீங்கலாம். அது இல்ல சார், எல்லா காரியத்துல இந்த மிலிட்டரி காரன் குறுக்க வந்துட்டு இருக்கான். முந்தானா லட்சுமி நாராயண கொலை பண்றதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ண நம்ம ரெண்டு பயல்களையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நமக்கு அகைன்ஸ்டா அப்ரூவரா கூட மாத்திட்டான் சார். இன்னைக்கு 11 மணிக்கு கேஸ் ஹியரிங், அவங்க ரெண்டு பேரையும் கோர்ட்ல சப்மிட் பண்றோம். அவங்க மட்டும் சாட்சி சொல்லிட்டா இந்த தலைமுறை நம்ம தலை உருள ஆரம்பிச்சிடும். எதுக்கு என்னென்னவோ பேசிக்கிட்டு, 11 மணிக்கு தானே, 10:30 மணிக்கெல்லாம் பாம் போட்டு கோர்ட்டைய நான் பேத்துறேன். கையில ஒரு கத்தி இருந்து கொசு கடிச்சா கையே வெட்டிடுவியா? இவெல்லாம் ஒரு லாயர், இவனுக்கு லா பாயிண்ட் நான் தான் சொல்லி கொடுக்கணும். டேய் குள்ள டைகர், எத்தனை மணிக்கு அவன் விட்னஸ் கொண்டு வரேன்னா? 11 மணிக்கு இல்ல 11:30. நான் இப்பவே சைட்டுக்கு போறேன், போலீஸ் ஸ்டேஷன் சைட்டுக்கு. சார் ஐயா வராரு. சார் நம்ம ஆளுங்கெல்லாம் இங்க லாக்அப்ல தான் இருக்காங்க. இவங்க அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க சார், ஆனா அது எங்கிட்ட இல்ல சார். லாயர் லட்சுமி நாராயண கோர்ட் கொண்டு போயிட்டார் சார. சார் சார், இப்ப நீங்க இவங்களை கோர்ட்ல ஒப்படைக்கலன்னா உங்க உத்தியோகம் போயிடும்ல? ஆமா சார், கோர்ட் கொண்டு போகணும் சார். கண்டிப்பா கொண்டு போகணும், ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானுங்கல்ல, அப்ப கண்டிப்பா கோர்ட் கூட்டிட்டு போகணும். என்ன சார் குடம் உடைக்கிறீங்க? கரப்படாத கை கரப்படைய வச்சிட்டீங்களடா. ஐயோ, ரெஸ்ட். வெளியே வாங்கடா கண்ணுங்களா, வெளியே வாங்க. வெளியே போங்கடா. என்ன இன்ஸ்பெக்டர், ஜெயில் கம்பியை உடைச்சிட்டு ஸ்டேஷன்ல இருக்கிற சாமானத்தை எல்லாம் பந்தாடிட்டு உன்னைய அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடுறானுங்க, சுட வேண்டியதுதான் என் வேலை. சுடியா? பாவம் சார், போட சார். சுடு வேணாம் சார். சுட்டுடியா? யுவர் ஹானர், ராமசாமியோடது தற்கொலை இல்லை, கொலைதான் என்பதை இந்த நீதிமன்றத்தில் நான் நிரூபிக்கத்தான் போகிறேன். யாரும் எடுக்க பயந்த இந்த கேஸை நான் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் என் மீது கொலை முயற்சி நடந்தது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ராமசாமியை கொலை செய்த அதே ஆட்களுக்கு என்னையும் கொலை செய்ய காரணம் இருக்கிறது. அந்த கொலைகாரர்கள் யார், தூண்டியவர் யார் என்ற உண்மைகளை தெரிவிக்கும் சாட்சிகளை இன்ஸ்பெக்டர் இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார். சவத்தில் எடுத்து கீழே போடிய, நான் போய் வேர்க்கடல செடிக்கு எடு வாங்கி போடணும். எடுத்து போட ஏன் ஒருத்தனால முடியாது சார்? ஏய், என்ன எல்லாம் பார்த்துட்டு நிக்கிறீங்க, வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்கயா. என்ன அப்படி பாக்குறீங்க? இவனுக்கு தப்பிச்சு போக பார்த்தானுங்க, இவர் ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டாரு. ஜீப் ஸ்டார்ட் ஆகல, லிப்ட் கேட்டாரு கொடுத்த. என்னயா? ஆமா ஆமா, வாங்களையா, எடுத்து கீழே போடுங்க, சீக்கிரம் ஆகட்டும்.
கேப்டனா? முத முத பாக்குறோம் பேசுறோம். நானே மேல ஏறி வரலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீயும் கீழே இறங்கி வந்துட்ட. பரவாயில்ல, அந்த கௌரவம் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் மிலிட்ரி மிலிட்ரி தான். யோ எஸ்ஐ, இது வரைக்கும் தான் நீ. இதுக்கு மேல நான் மிலிட்ரி கூட பேசிக்கிறேன். இந்த பாடி ரெண்டை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய். சரி. ஓ உன்னால என்ன என்னடா செய்ய முடியும்? உன் வயசு எவ்வளவோ அவ்வளவு கொலை நான் பண்ணியிருக்கேன், இன்னும் செய்வேன். போலீஸ் ஸ்டேஷன் சைட்டுக்கு போய் உன் சாட்சிகளை சபமாக்கி என் வண்டியிலேயே எடுத்துட்டு வந்து கோர்ட் சைட்டுக்கு நான் கொண்டு வந்து போட்டிருக்கேன். அதுதான் கண்ணபிரான். இனிமே நீ என் சைட்டுக்குள்ள நுழையாத. இந்த பிரபஞ்சமே என் சைட்டுடா. டேய் போடா. பூமியில இருக்க எல்லா நிலமும் ஓ நிலம் நீ நினைச்சிட்டு இருக்கணுமா? ஆனா உன்னை சமாதி செய்யற அந்த ஆறடி நிலம் மாத்திரம் என் கைப்பிடி இருக்கு. பாத்துக்கிட்டீங்களா? ஜாக்கிரதையா இருங்க. இவங்க எதுக்கு வராங்க? இதோ டோர் நம்பர் 86. எஸ் ஃபாலோ மீ. கிரேட் கேப்டன், விதியின் விளையாட்டை பாத்தியா? உங்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். செல்வி மூ. லட்சுமிநாராயண் சார், வெல்கம். வருக. ஆல்வி, ரண்டி, பன்னி. எங்க டாடி இப்ப வீட்ல இல்ல, வெளியே போயிருக்காரு. இப்ப வரமாட்டாரு. மாட்டாரு மாட்டாரு மாட்டாரு, வரவே மாட்டாரு. என்ன ஏதோ ஆர்குமெண்ட் கேட்டுட்டு இருக்கிற ஜட் மாதிரி அசந்திருக்கிறீங்க. ஊமைக்கு பேச்சு வந்துருச்சேன்னா, ராத்திரி கனவுல கடவுள் வந்து என் நாக்கு மேல இந்த பேச்செல்லாம் எழுதிட்டாரு. உங்க அப்பா மேல எனக்கு இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, அதனால இன்னொரு அறிவாளியான பெஸ்ட் லாயர் நான் தேடிக்கிறேன். உங்க அப்பாவுக்கு குட் பை. சிவா இரு. எவையா என்ன விட தெளிவான லாயர் எவையா? பின்னால இருந்து பேசுனது நீங்க தான் எனக்கு தெரியும். ஐ சா யூ. மறைஞ்சிருந்து பேசினவங்கள வெளியே கொண்டு வரது ஒரு சின்ன மிலிட்டரி ட்ரிக் ப்ளே பண்ண. ட்ரிக் இல்லையா? என்கிட்ட உள்ளதை வச்சு என் பொண்ணுக்கு என்னால எதை வேணும்னாலும் வாங்கி கொடுக்க முடியும், ஆனா வாய்ஸ வாங்கி கொடுக்க முடியாத. இதயத்தை மாத்திர டாக்டர் இருக்கிற மாதிரி நாளைக்கு வாய்ஸ மாத்திர டாக்டர் யாராவது வர்றாருன்னு வச்சுக்க, என் குரலை என் பொண்ணு கொடுக்கலாம்ல. அதனாலதான் அவள மாதிரி பிராக்டிஸ் பண்ண. கேக்குறதுக்கு என்னமோ ஜோக்காத்தான் இருக்கும், ஆனா நடந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இந்த சமூகத்துல யாருக்குமே குரலுங்கிறது அனாவசியம். ஏன்னா நீதிமன்றத்துக்கு முன்னாடியே பப்ளிக்கா நம்ம சாட்சிகளை எல்லாம் அங்கேயே சுட்டு அந்த கண்ணபுரம் நம்ம முன்னாலேயே போட்டுட்டு போறானே, அத்தனை பேர் இருந்தாங்களே, எவனாவது பேச முடிஞ்சுதா? பேச மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து என் கைகளை கட்டி போட்டுட்டீங்க, அதனாலதான் அவன் இன்னும் உயிரோட இருக்கான். இனி விடக்கூடாது. இங்க நீதிக்கு சாட்சிங்க கோர்ட்டுக்கு தேவையா இருக்கு, ஆனா எங்க ஆர்மியில எதுவுமே தேவையில்லை. அவன் விரோதியும் தெரிஞ்ச உடனே சுட்டு கொலை பண்றதுதான் ஆமி ரூல் பிரகாரம் தான் நான் செயல்பட போறேன். அந்த கண்ணபிரான லேட்டஸ்ட் மிஷின் தொலைச்சு தொலைச்சு சுட்டு பொசிக்கிறேன். அப்ப நீ கேப்டன் ஆக மாட்டே, கிரிமினல் ஆயிடுவே. நீ ஒண்ணும் கவலைப்படாம இரு, நாம ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. அன்னைக்கு ஏர்லி மார்னிங் பால் பூத்து கிட்ட தான் இந்த மர்டர் நடந்திருக்கு. அத யாரோ ஒருத்தர் பார்த்துட்டதாகவும் அந்த ஆளை கொலையாளிங்க துரத்துனதாகவும் தெரிஞ்சிருக்கு. அந்த ஆளு மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா இந்த கேஸ்ல நாம ஜெயிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கு. ஐயோ கௌரி ஜாக்கிரத, பாத்துமா கீழே விழுங்க போற. கௌரி மெதுவாமா, பாத்து கெட்டியா பிடிச்சுக்கமா. கௌரி நான் சொல்றத கேளு. கௌரி ஏய்
போங்க கௌரி. அம்மா கௌரி. அப்ப மர்டர் பண்ணத பார்த்த பொண்ணு, அப்ப நீங்க பார்த்த பொண்ணு லாயர் பொண்ணா? கேப்டன் கூட அவங்க பக்கம் சேர்ந்துட்டானா? அவளை கோர்ட்ல சாட்சி சொல்ல சொல்லி நம்ம மேல கேஸ் போட்டிருக்கானா? பிரமாதம்டா, ரொம்ப பிரமாதம். ஒரு வேலை செய்யுங்க, போய் அவளுக்கு காலை அமுக்கி விடுங்க. போங்கடா, இது வரைக்கும் அவள் உயிரோட இருக்கலாமாடா? ஏய், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பிறந்த பிள்ளைகளா? எனக்கு பிறந்தவங்களா நீங்க? இப்ப சொல்லுங்க. இன்னொரு சனம் கூட அந்த குட்டி உயிரோட இருக்கவே கூடாது, அவ்வளவுதான். ஃபைல க்ளோஸ் பண்ண போற நேரத்துல லைஃப க்ளோஸ் பண்றது தேவைங்களா? பெரிய பெரிய வாய் இருக்கிற சாட்சிகளை எல்லாம் நான் கோர்ட்ல ஊமையாக்கி இருக்கிறேன். இந்த டைகர் முன்னாடி அந்த ஊமை ஏமாத்திரம் என்கிட்ட விட்டுருங்க. யுவர் ஹானர், 17793 அதிகாலை ராமசாமிங்கிற நபர் லாரி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டதா கதையை மாத்தி அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அது ஆக்சிடென்ட் இல்ல, இவங்க செஞ்ச கொலைதான் நிரூபிக்கிற சாட்சியத்தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிறுத்திருக்க. யுவர் ஹானர், இந்த பொண்ணு ஊமன்னு நினைக்காம அந்த பொண்ணு மனசுல இருக்கிற நிஜங்களை தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஜனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்னைக்கு காலையில பால் பூத்துக்கிட்ட என்ன நடந்துச்சு? இவர்தான் அம்மா. இவரான அன்னைக்கு அதிகாலை 5:30 இந்த ரெண்டு பேரும் ராமசாமிங்கிற அந்த ஆளை கேகேஆர் நகர்ல இருக்கிற பால் பூத்து கிட்ட கொண்டு வந்து பலவந்தமா மதுவர்ந்த வச்சு பெரிய பெரிய இரும்பு கம்பியால அடிச்சு கொலை பண்ணி பக்கத்துல இருந்த பப்ளிக் ரோட்ல போட்டுட்டாங்க. அதுதானம்மா? எனி கிராஸ் எக்ஸாமினேஷன் கேக்குறேன். ஊமை பொண்ணு, ஆனா என் சட்டத்தோட பிடிக்கு எதுவும் தப்பாது இல்லையா? நீ சுப்பராஜங்கிற ஆள பால் பூத்து கிட்ட வர சொன்ன, அதுக்கு முன்னால நீ கள்ளத்தோடு வச்சிருந்த வெங்கட்ராமன் அங்க வந்து உன்னை கார்ல ஏற சொன்ன. அந்த நேரத்துல சுப்புராஜ் அங்க வந்துட்டான். ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு பயங்கரமா சண்டை போட்டானு. நீ பயந்து போய் எதுக்குடா அவன் முன் ஓடி வந்துட்ட? அந்த தகராறுல இந்த போட்டோல இருக்கிற ராமசாமி செத்து போனதா மாத்தி சொல்ல சொல்லி உங்க அப்பா உன்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதானே? அட பரவாயில்ல, இந்த ஊமையோட சைகைகளுக்கு ராமாயணம் பாரத பாகவதத்தை கூட சொல்லி காட்ட முடியும். இந்த சாட்சி ஆதாரமா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷி விட்டு பிள்ளைங்களை கூண்ல நிறுத்தி வைக்கிறது அநியாயம். அவங்க அப்பா அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்த நன்கொடையே கையாடல் பண்ண கூட்டத்தை மறைக்கிறதுக்காக அந்த கேப்டன் இந்த ஊமை ஒரு பாத்திரமா வச்சு ஆடின நாடகம் இது. அந்த ராமசாமி அனாத ஆசிரமத்தோட நன்கொடைகளை கையாடல் பண்ணி எதிரிகளை சம்பாதிச்சு எதிராளிங்க அவங்களை கொண்டுட்டாங்கிறதா நிஜம். அதை செஞ்சது இவங்க இல்ல. இவ மாத்திரம் பெரிய பத்தினியா என்ன? போன மாசம் 3 ராத்திரி சுப்பையா லாஜ்ல 12:30 அந்த நேரத்துல நீ ரெண்டு பையனுங்களும் இருந்தப்போ ரெய்டு நடந்துச்சு. மைக்கேல், அந்த ரெண்டு பசங்க ஓடி போயிட்டாங்க, நீ மாட்டிக்கின. உன் கேஸ் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. மிஸ்டர் லாயர், என்ன நீ பேசுற? ஒரு நல்லவளை கேவலப்படுத்தி பேசுறதுதான் நீ லாபடிச்சியா? இது நியாயஸ்தலமா இல்ல நியாயத்தை சமாதித்த மயானமா? அந்த பொண்ணு இல்லையா லட்ச லட்சமா லஞ்சம் வாங்கிக்கிட்டு எப்பவுமே அநியாயத்தை ஜெயிக்க வைக்கிற நீதான் விபச்சாரி.
நீ எந்த யூனிவர்சிட்டியில லா படிச்சிருக்க? நீ ஒண்ணும் லாயர் இல்லையே. லாயரா இல்லாதவங்க இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு தெரியுமில்ல? திஸ் இஸ் நாட் யுவர் மிலிட்டரி, திஸ் இஸ் கோர்ட். அவங்க எல்லாம் சேர்ந்து உன் புடவை எதுக்காக அவுக்க ஆரம்பிச்சாங்க? உனக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? உனக்கு அதுக்கு முன்னாடி அவங்களோட சம்மந்தம் இருந்துச்சா இல்ல வேற யாரு கூடயாவது சம்மந்தம் இருந்துச்சா? பின் அந்த ஹோட்டல் நீ எதுக்காக போன சொல்லு. கௌரவ சபையில ஒரு திரௌபதிய பொறவை பிடிச்சி இழுத்து அவமானம் செஞ்சதா பாரதத்துல படிச்சிருக்கோம். ஆனா இந்த நீதிமன்றத்துல ஒரு சின்ன பொண்ணு அதை விட கேவலமா நடத்துறதுக்காகவா நாம சட்ட புத்தகம் படிச்சோம்னு என் மனசு துடிக்குது. இத நான் ஒரு லாயரா இருந்து கேட்கல, ஒரு பொண்ணுக்கு தகப்பனா இருந்து கேட்கிறேன். ஆபரேஷன் செஞ்சு நோய்க்கு வைத்தியம் செய்யற டாக்டருக்கும், கிராஸ் எக்ஸாமினேஷன் செஞ்சு நிஜத்தை நிரூபிக்கிற லாயருக்கும் இறக்க இருக்க கூடாது. This is a place for justice, not for sentiments. Is it justice? Yes. Is it justice? Yes. Hey, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுற உன் கழுத்தை நெரிச்சு இங்கே சமாதி கட்டிட்டு வந்தா. இப்படி ஒரு தங்கச்சி பத்தி கேப்பேல, உன் தாயை பத்தி கேப்பேல, நாலு காசை தூக்கி எறிஞ்சா சீதையை கற்பு இருந்தவனு ராமாயணத்தை மாத்தி எழுதுற ராஸ்கல் ராணி, நீ எல்லாம் ஒரு நியாயவாதியா? இங்க எப்படி வாதம் பண்ண முடியும்? எப்படி வாதம் பண்ண முடியும்? அசம்பிளில தான் குண்டர்கள் உள்ள பூந்துட்டாங்கன்னா நீதிமன்றத்திலே பூந்துட்டானுங்களே. I want security. You want security. You want security. You want security, Your Honor. தெரியாமதான் சொல்லுங்க. கௌரி சொன்ன கேளு. எங்களை பத்தி கோர்ட்ல சாட்சி சொல்றியா? கூட்டு போங்க. இங்க நெத்தில பொட்டு வச்ச நேரம் கடவுள் கொண்டு போன என் பேச்ச என் கிட்டே கொடுத்துட்டாருங்க. இப்போ இப்ப நான் பேச ஆரம்பிச்சிட்டேங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், என் பேச்சு நல்லா இருக்கா?
கேச மூடிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஊமை பொண்ணு வாயை திறந்துட்டு வந்துட்டியடா. சி, நீ எல்லாம் டைகர் இல்ல, வெறும் டெய்லர், ஒட்டு துணி டெய்லர். பாட்டு மாத்திரம் நல்லா பாடுறீல்ல. இதெல்லாம் என்னோட தப்பு. என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுமே செய்ய தெரியாத கழுதைங்க, பெண்ணை வெட்டிங்க. உங்களை எல்லாம் நம்பி நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு பேசாம நானே என்னையே அடிச்சுக்கணும். அடி, நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. எதுக்குடா அவனை அடிக்கிறீங்க? நான் போறேன் சைட்டுக்கு. பழம், மஞ்சள், குங்குமம், தாலி, பட்டு போடுவே, இந்த ரெண்டு வந்துட்டு இல்ல வந்துருச்சு. என்ன கல்யாண சாமானுங்களா? முகூர்த்தம் எத்தனை மணிக்குமா? முகூர்த்தம் 5:30 தானே? நல்ல முகூர்த்தம். ராகு காலம் எல்லாம் முன்னாடியே போயிடுச்சு. ஆனா இப்போ யமகண்டம் வந்துருச்சு. ஆமா, இப்போ உனக்கு குரல் வந்துருச்சாமே. நல்ல அழகா பேசுறியாமே. நல்லா குரல் வந்த குயில் குக்குன்னு பாடணுமே தவிர கொலையை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. கோர்ட்ல போய் சாட்சி சொல்லக்கூடாது. உனக்கு வந்த குரல் இப்ப நீ மேல போறதுக்கே வழி செஞ்சிருச்சு. டோரி, 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 புளிய நடந்துட்டு இருக்கோ. சரி, உனக்கு என்ன கலர் சேலை வேணும் இப்ப சொல்லு. என்ன கலர் வேணும்? ஏதாவது ஒரு கலர் எடுத்துட்டு வாயா. புருஷன் வாங்கிட்டு வந்தா பொண்டாடிக்கு பிடிக்காம போயிடுமா என்ன? வர்ற வழியில பாலு ஜுவல்லர்ஸ் கடைக்கு போய் தாலி கொடியும் கால் மெட்டியும் பக்கத்துல டெய்லர் கடையில நம்ம துணி எல்லாம் இருக்கு. அதை நீ வாங்கிட்டு வந்துறியா? நான் புரோகிதர் கிட்ட போறேன். புரோகிதர் தான் ரொம்ப டிமாண்டா இருக்கு. இது மேரேஜ் சீசன் இல்லையா? நீ போ. கொஞ்சம் இருங்க, கௌரிய பார்த்து கேட்டுறேன்னு. அந்த சேலை கலர் விஷயம் அவ வெளிய வந்தானா, நாம லேட் பண்ணதுக்கு 4 குடு குடுப்பா. உங்களுக்கு எனக்கா? எனக்கு தான். வா. அம்மா, ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுல. சவுண்டா? அதான், கௌரி ஏதாவது கஷ்டத்துல இருக்கிறப்ப சவுண்ட் செய்வாள. அந்த மாதிரி இல்ல. எனக்கு தெரியா, அவ வர்ற வரைக்கும் இருந்து பாத்துட்டு போலாங்கிறது தானே உங்க ஐடியா? இல்லாட்டி போனா வாய் வந்த பிறகு ஏன் சவுண்ட் குடுக்கறா? போட்டோம் உன்ன டிசப்பாயிண்ட் பண்றது எதுக்கு? அவ வந்த பிறகு போகலாம், என்ன திட்டினா திட்டட்டும். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, வாங்க போலாம். அந்த கேப்டனும் கழுத்துல மஞ்ச கயிறு தானே கட்டணும். பரவாயில்ல, இதுவும் கேப்டனோடதுதான். ஆனா சிகப்பு கயிறு, இது இப்ப உனக்கு தூக்கு கயிறு ஆயிடுச்சே. மாங்கல்யம் தந்து நானேனா மகஜீவன ஹேதுநாம் கண்டே பத்மாமி சுபகே தும் ஜீவ சரதா சதமம். சொன்னாங்க
ராணுவத்துல துப்பாக்கி பிடிச்சிருந்த கையில இத பாக்குறதுக்கு வித்தியாசமா இல்ல? வெக்கப்பட்டது போதும். கண்ணில் ஆடும் ரோஜா மண்ணில் சாய்ந்ததோ, கண்ணீர் வீழ்ந்ததோ, வார்த்தை வாழ்க்கை ரெண்டும் போனதோ, துன்பம் சூழ்ந்ததோ ரத்த குங்குமமே, விதியோ சோலை பூங்கொடி மாலை கொண்டதோ. உங்களை அரெஸ்ட் பண்றேன். இந்த கௌரியை கொலை செஞ்ச குற்றத்துக்காக. இந்த கொலை நான் செஞ்சறேன். எஸ், சாட்சி எல்லாம் கரெக்டா இருக்கு. டேய், உன் சாட்சி எல்லாம் பொய் சாட்சிடா, காசு கொடுத்து பிடிச்ச சாட்சிடா. பச்சை பந்தல நெருப்பு வச்சு எரிச்சிட்டீங்க, மனைவியாக வேண்டியவளை சாவமாக்கிட்டீங்க, அந்த சாவுக்கு என்னைய குற்றவாளி ஆக்கிட்டீங்க. இதெல்லாம் எவன் செஞ்சாரு உனக்கு தெரியும். ஆனா நீ எதுவும் செய்ய மாட்டேன். ஏன்னா நீ போலீஸ்காரனே இல்ல. காக்கி சட்டை மாட்டிக்கிட்டாலும் அந்த கண்ணபுரானுக்கு வாட்ச் பண்ணா. நீ குற்றம் செய்யாதவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான். கமான் கமான் அரெஸ்ட் மீ. எதேன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக வரையா? வெல்கம் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க் யூ. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க் யூ சோ மச். ஹாய் டாடி. அம்மா, உமா. காட் பிளஸ் யூ மை சைல்ட். தேங்க் யூ டாடி. ராத்திரி நான் அந்த பேஷண்ட்க்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்த விஷயத்தை உங்களுக்கு ஃபோன்ல சொல்லாம போயிருந்தா, அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லயே நானும் செத்து போயிட்டதா? பேபி, நீங்க ஒரே ஷாக் ஆகி துடிச்சிருந்திருப்பீங்களே. நான் சிவா ரூமுக்கு போனேன், ரூம் லாக் ஆயிருக்கு. சென்டிமெண்டா லாக் பண்ணிட்டு செக் புக்கோட பேரம் பேசுன சூழ்ச்சிக்காரமாவன். அவன் அங்க எங்க இருக்க போறான்? எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. அவனுக்கு சரளாங்கிற பொண்ணோட சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு கூப்பிட்டு வச்சு கண்டிச்சேன். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவியன்னு தடுத்தேன். அதுக்கு அவன் அந்த பொண்ணு கை கழுவுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போடணும்னா, உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா சொத்து மொத்தத்தையும் அவன் பேருக்கு எழுதி வைக்கணும்னு நிபந்தனை போட்டான். இல்லைன்னா உனக்கும் அவனுக்கும் உள்ள காதல் பந்தத்தை கள்ள தொடர்புன்னு ஊருக்கே பிரச்சாரம் செய்வானா? உன் பொண்ணுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் ஊருக்கே தெரியும். உன் டாக்டரை எவன் மேரேஜ் பண்ணிக்குவான்னு ஒரு தகப்பொண்ணு கூட என்ன கொஞ்சமும் மதிக்காம உன் நடத்தைய பத்தி என்கிட்டயே ரொம்ப அசிங்கமா பேசுறான். சிவா சார் ராத்திரியா உங்க ஊருக்கு போயிட்டாரான். நீங்க எழுதின சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த சொத்து பத்திரங்களை அவர் கண்ணால பார்த்து திருப்தி அடைஞ்சாதான் நிச்சயதார்த்தத்துக்கு வருவாராம். ஆமா, உங்க பொண்ணு பேர்ல நீங்க போட்ட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? பேங்க்கு போலாமா? ஓகே லாயர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, கேஷ் ஆபீஸ்ல தயாரா இருக்கு. என்ன ஆனாலும் சரி,
மாப்பிளைய நிச்சயதார்த்தத்துக்கு நீ தான் வச்சிட்டு வந்தீங்க. எங்கேயும் போக வேண்டாம். லாயர் சார், சிவாவுக்கு நான் தனியா நன்றி சொன்னதா இப்பவே போய் சொல்லுங்க. போங்க போங்க போயிருங்க. இப்பவோ என் மனசையும் நம்பிக்கையும் கொலை செஞ்ச ஒரு கொலகாரன் ஜெயில இருக்கிறதால ஹலோ சொல்றதுக்காக வந்தேன் மிஸ்டர் சிவா. உமா, நீ உயிரோட? ஏன், நீங்க செஞ்ச மோசத்துக்கு நெஞ்ச விடிச்சு செத்துருப்பேன்னு நினைச்சீங்களா என்னவோ? அந்த ஃபிளைட் நீ செத்து போயிட்டதா? என்ன அப்பாவியா நடிக்கிறீங்க மிஸ்டர் சிவா? அந்த ஃபிளைட்ல நான் வரல, நீ ஃபாதர் போன்ல அப்பவே சொல்ல. அப்படி எனக்கு சொல்லலாமா? ஆ போட்டும், நான் செத்தேனா இல்லையான்னு அந்த போனங்களுக்கு மத்தியில் தேடி பாக்குற பொறுமை கூட உங்களுக்கு இல்லாம போயிடுச்சா? இல்லம்மா, நீ சொல்றது உண்மை இல்ல. உன்ன பணமா பார்க்க முடியாதுந்தா ஊரை விட்டு போயிட்ட. இல்ல, எங்க அப்பாவோட நீங்க செஞ்ச ஆஸ்தி பெறமோ என் அன்புக்கு நீங்க கேட்ட கரன்சி விலையும் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க ஓடி போயிட்டீங்க. உமா, உன் டாடி உனக்கு எந்த மாதிரி சொன்னாருங்கிறது எனக்கு அவசியம். ஆஸ்திக்காக பணத்துக்காக உண்மையான விலைக்கு வைக்கிற விவசாய கட்டமை இல்ல இந்த சிவன், உனக்கு தெரியும். ஆமா எல்லாம் தெரியும், ஆனா அன்பு காட்டுற மனுஷனோட நிஜ உருவம் தெரியலப்போ எவ்வளவு பயங்கரமா இருக்கும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உமா, உன் படிப்பை வச்சும் சொல்றவங்க பேச்சு வச்சும் உன் வாழ்க்கை நீ நடத்தாத. உன் மனசாட்சி நல்லா கேட்டுப்பாரு, அது உண்மையை சொல்லு. நீங்க உண்மையான காதல மோசம் செஞ்சப்போ நான் என் மனச கொலை பண்ணிட்டேன். ஆனா கண்ணி கழியாத ஒருத்தைய கொலை பண்ணதா தெரிஞ்ச அன்னைக்கே உங்க மேல காதல் கொண்டு அந்தராத்மாவை கொலை பண்ணிட்டேன். நமஸ்காரம் கலெக்டர் அம்மா. படக்கு நீ யாரையும் சுட்டுப்பிடுவாரேன். ஆபீஸ் சைட்டுக்கு போயிருந்தேன், அங்க நீங்க ஜெயில் சைட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. இந்தாங்க வாங்கிங்க, இதுல பாமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆமாங்க வாங்கிக்கிங்க, நல்லா இருங்க, நீடூழி வாழ்க. உங்க ஆபீஸ் சைட்ல நிறைய வேலை எல்லாம் இருக்கும், போங்க. ஹலோ கேப்டன், கலெக்டர் அம்மா உன்னோட மாஜி சைட்டா? நல்லா தான் இருக்கா? டேய், உனக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான்டா உன்னை இந்த ஏழு கம்பியை எண்ண வச்சேன். ஏழு சமுதிரத்தை தாண்டி தர்மத்தை கட்டி வச்சாலும் சரி, அது அநீதியை ஜெயிக்கண்டா. டேய் போடா, என்னடா ஜெயிக்கிறது? ஓ பொண்டாட்டிய நான் தான் கொன்னேன், ஆனா நீ தான் கொன்னேன்னு நம்ப வச்ச. நாளைக்கு உன்னை கோர்ட்ல தூக்குல தொங்க விட போறாங்க. இந்த கம்பிகளும் சங்கிலியும் ஜெயிலும் என்ன ஒன்னு செய்யாது. நான் நினைச்சா சில நிமிஷத்துல எரிஞ்சு சாம்பலாய் போயிடும். ஆனா என் மனைவி நான் கொலை பண்ண, நான் குற்றவாளி இல்ல, நான் குற்றவாளி இல்லைன்னு நீதிமன்றம் நிரூபிக்கிறோம். அதுக்காக தான்டா சட்டத்துக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன். அந்த சட்டம் எனக்கு கட்டுப்பட்டிருக்குடா. நாளைக்கு நடக்க போற கோர்ட்டு என் கோர்ட்டு. கண்ணபிரவனோட பட்டாளம் தான் என் பொண்ண கொலை செஞ்சிருக்காங்க. அவங்க ராமசாமியை கொலை பண்ணதை என் பொண்ணு பார்த்துட்டதால என் பொண்ணு அவங்க கொண்டுட்டாங்க. இவர் ஆனர் அவங்களால சட்டத்தை வாங்க முடியும், நியாயத்தை வாங்க முடியும். அவங்கள வேணும்னா விட்டுருங்க. ஆனா சிவாவை மட்டும் தூக்குக்கு அனுப்பிச்சுடாதீங்க சார். இப்படிப்பட்ட உத்தம உயிரோட இருக்கணும், அப்பத்தான் நியாயம் உயிரோட இருக்கும். அவங்களை நிரபராதிங்கன்னு நீங்க விட்டுட்டாலும் பரவாயில்ல சார், ஆனா சிவாவுக்கு மட்டும் தண்டனை கொடுத்துடாதீங்க. ஐ பெக் யூ. ஐயோ பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. யுவர் ஆனர் அண்ட் மை லாயர் கலீக்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தமான செய்தி. தம் பொண்ண கொலை பண்ணவனையே விடுதலை செய்ய சொல்ற பரிதாபத்துக்கு மிஸ்டர் லட்சுமி நாராயணன் வந்துட்டாருன்னு பொதுவா யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஒரு சமயத்துல தன் கிளைண்ட்டுக்கே தண்டனை வாங்கி கொடுக்க தயகாத ஒரு விசித்திரமான நியாயவாதி இப்ப பொண்ணோட மரணத்தினால முழுசா மூளை குழம்பி போயிருக்கிறார். இந்த விஷயம் உங்க யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். ராத்திரி ஹவுரா மேல் வர டயத்துக்கு ரயில் பாலத்து மேல தற்கொலை பண்ணிக்க போயிட்டு இருந்தாரு. பேஷன் பிரிட்ஜ் லெவல் கிராசிங் கிட்ட கார்ல போயிட்டு இருந்த நான் இவரை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ கார்ல அந்த ராஸ்கல் சிவாதான் என் பொண்ணை கொண்டுட்டான், என் பொண்ணை கொண்டுட்டான்னு ஆத்திரத்துல கார்ல இருந்து குதிக்க பார்த்தார். அங்க வந்த எஸ் ஐ ஆதித்யா சாரோட ஹெல்ப்போட மென்டல் ஹாஸ்பிட்டல் இவரை நாங்க சேர்த்தோம். இவ்வளவு நேரமா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், இவர் எப்படி இங்க வந்தாரு, எதுக்கா இந்த கேஸை டேக்அப் பண்றாரு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஐ அம் ஷாக்டு. நான் பைத்தியக்காரனா? யாரா சொன்னது? நீ பைத்தியம்டா. என்ன நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, முதல்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. உங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ணணும்டா. அப்பத்தான் என்ன கழுத்தை நெரிச்சு கொண்டாலும் பரவாயில்ல லட்சுமி நாராயணா, நீ கோர்ட்ல அவமானப்படக்கூடாது. அதான் டாய், இனிமே நீ உயிரோட இருக்க கூடாதா? கண்ணபிரான தூக்குல போடுங்க, இவனையும் கைது பண்ணுங்க. சாரி யுவர் ஆனர், ஏர்லி மார்னிங் கவர்மெண்ட் மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து இவர் இங்க தப்பிச்சு வந்துட்டாரு. மெண்டல் கண்டிஷன் இஸ் வெரி சீரியஸ். இவர் இங்க இருக்கார்ந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு கூட்டிட்டு போக வந்தோம். Can I take him? Yes, you can. I'm not mad, your honor. He's cheat. அம்மா, பணம் மட்டும் மனசு வச்சா மனுஷனை பைத்தியக்காரன் ஆக்கிடும், கொலகாரன் ஆக்கிடும், நடு ரோட்லயே பணம் ஆக்கிடும்.
காந்திய கொன்ன காலம் இந்த காலம் மாதிரி இருந்தா கோட்சே பெரிய பார்ட்டி லீடர் ஆயிருப்பா. சார் என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா கேப்டன் மட்டும் நிரபராதி. நான் பைத்தியக்காரனாக இருந்துடுறேன். கேப்டன் நிரபராதி, நிரபராதி, நிரபராதி. சிவா, மிஸ்டர் லட்சுமி நாராயணனுக்கு மனநில சரியில்லாதனால நீங்க வேற லாயர் அப்பாயின்ட் பண்ணிக்கிறீங்களா? இந்தியன் பீனல் கோட படைச்ச மகானே இந்த கோர்ட்ல கொண்டு வந்து நிக்க வச்சாலும் சரி, பைத்தியக்காரனுக்கு அவரையும் அவமானம் செய்யற காலம் சார் இது. வீதியில நடக்கிற நாடகங்கள் வாழ்க்கையில கூட நடந்துட்டு இருக்கு. அந்த நாடகத்துல நீதி தேவதையை கூட ஒரு விபச்சாரி ஆக்கிடாதீங்க. என் கேஸ்ல சாட்சியும் மனசாட்சியும் நான் தான். என் மனைவிய நான் கொலை பண்ணல. குற்றவாளிங்க எல்லாம் குற்றத்தை ஒத்துக்கிட்டா நீதிமன்றங்கள் எதுக்கு? அவர் குற்றவாளி இல்லம்மா. இன்னைக்கு சிவா குற்றவாளியா ஆக்கப்பட்டதோ, என் புருஷன் செத்து போனதோ, இந்த அநாத பிள்ளைங்களுக்காகத்தான், இவங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் அவங்க ரெண்டு பேரும் பலியாயிட்டாங்க. இப்ப எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லைன்னு தெரிஞ்சுதா அந்த கண்ணபிரானோட பிள்ளைங்களோ அவங்க ஆளுங்களோ எங்களை எப்போ இம்சை பண்ணிட்டே இருக்காங்க. எந்த நேரத்துல இவங்களை கொன்னுடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அரசாங்கத்தோட பிரதிநிதியா இருக்கிற நீங்க எங்களுக்கு உதவி செய்ய முடியுங்கிற கடைசி நம்பிக்கையோட வந்திருக்கோம்மா. இவங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்வு கொடுங்க. செக்ரட்டரி, கம் இன் ப்ளீஸ். எஸ் மேடம். கவர்மெண்ட் டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் இவங்க இருக்கிற அநாத ஆசிரமத்தையோ இந்த பிள்ளைங்களையோ யாராவது டிஸ்டர்ப் பண்ணுனா சிவியர் ஆக்ஷன் எடுக்கப்படும் நோட்டீஸ் அமைச்சிருங்க. எஸ்பெஷலி டு தட் கண்ணுவிரான். ரொம்ப நன்றிமா, எங்க கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நல்ல நேரத்துல நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. நில்லுங்க, இவங்க அனாதைகளா வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனா சிவா மாதிரி வாழ வேண்டான்னு மட்டும் சொல்லுங்க. சிவா செத்து போயிட்டான்னு ஃபால்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. நாங்க சிவா வீட்டுக்கு போயிருந்தோம், அவர் போட்டோக்கு மாலை போட்டுருந்தது, அதை பார்த்துட்டு தான் அவர் செத்துட்டதா? செத்து போயிருந்தானா? கோர்ட்ல கேஸ் எப்படி நடக்கும்? எங்கேயோ தவறு நடந்திருக்கு சார். வி அக்செப்ட் அவர் மிஸ்டேக் சார். என்ன ஆனாலும் இந்த முறை சிவாவை நாங்க பிடிச்சிக்கிட்டு தான் சார் வருவோம். இப்போ உன்னோட பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. உலகத்துக்கு நீ ஒரு பைத்தியக்காரன். உன்னை பைத்தியம் இப்போதைக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னொரு வாட்டி கோர்ட்ல வந்து வாதாடுன உன்னை பொணமாக்கிடுவோம். சிவா கொலை செஞ்சது அது சரி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டதா சொன்னாங்களே சார். அது பைத்தியம் பிடிச்சவனுங்க கட்டின கட்டுக்கதை. சிவா நிரபராதி. இந்த விஷயத்தை நான் கலெக்டர் அம்மா கிட்ட சொல்ல போறேன். கலெக்டர் அம்மா? கலெக்டர் ஊர்ல இல்ல, விஷயத்தை என்கிட்ட சொல்லு சார். உங்க பொண்ணும் சிவாவும் இதுக்கு முன்னாடியே பிரியமா இருந்திருக்காங்க சார். செத்து போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு என்கிட்ட சொன்னா சார். அத சிவாவே அவகிட்ட சொல்லியிருக்கா சார். அதனால சார் இப்ப சிவாவுக்கு மாரல் சப்போர்ட் தேவை சார். என் டாக்டரோட சாவால சிதறி போனாலும் மனசு உங்க பொண்ணோட வருகையால மறுபடி ஒண்ணுபடணும். இந்த விஷயத்த நான் கலெக்டருக்கு சொல்லணும் சார். பைத்தியக்காரா, நானும் உன்ன மாதிரி இழிச்ச வயனா இருந்திருந்தா செத்து போன உன் பொண்ணு மாதிரியே என் பொண்ணும் பொணமாகி நடுவீட்டுல கிடந்திருப்பா. நான் ரொம்ப தெளிவா யோசிச்சேன். நீ பைத்தியம் தானே, அதனால இப்ப உண்மையை சொல்றேன். என் டாக்டர் ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு சிவாட்ட சொல்லி அவனை குழப்பிட்டேன். பணத்துக்காக ஆசைப்பட்டு சிவா மாறிட்டான்னு சொல்லி என் டாக்டரோட மனசை கெடுத்துட்டேன். இப்ப அவனை கண்டாலே அவ வெறுத்து ஓடி ஒதுங்குறான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவனை தூக்கில போட்டுருவாங்க. அவனுக்காக வாதாட நீயோ பைத்தியம் முடிச்ச பயலா போயிட்டேன். அவனுக்காக வாதாட லாயரே இல்ல. வழக்கின் முழு விவரங்களையும் விசாரித்திருந்த பிறகு இனி எந்த விதமான வாத பிரதிவாதங்களுக்கும் இடமில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளிதான் என்பதற்கான சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஓர் இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாய் வாக்களித்து மனக்கோலம் மாறாமல் அவளை பிணக்கோலமாக்கி உயிர்கொலை புரிந்த சிவாவிற்கு. நில்லுங்க யாரானர். இந்த கேஸ் முன்னும் பின்னும் முழுதும் நிஜம் என்னன்னு கோர்ட்டார் அவர்களுக்கு தெரியாது. பணத்தால சாட்சிகளை வாங்கினாரு, நியாயத்துக்காக வாதாடினவங்கள பைத்தியக்காரனா செஞ்சாரு. அப்படிப்பட்ட பிரதிவாதி மிஸ்டர் தாத்தாச்சாரி வாதத்தை வச்சே இந்த கேஸ் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனால வாதின் சார்பா விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். புது கலெக்டர். ஒரு கலெக்டர்னு சொல்றதுக்கு இத்தனை அடைமொழிகள் தேவையே இல்லையே. இத்தனை அடைமொழிகள் போட்டாலே ஒழிய நீங்க கலெக்டர்ங்கிறது கோர்ட்டாருக்கு தெரியாது இல்லையா? ஆனாலும் கலெக்டர்னா கலெக்டர் வேலையை பார்க்கணுமே தவிர இப்படி பில் கலெக்டர், டிக்கெட் கலெக்டர் யாரு வேணாலும் கருப்பு கோட்டை போட்டுட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டா ஜட்மெண்ட் எழுத அவர் எதுக்கு? நான் ஐஏஎஸ்ங்கிறது இல்ல, லா கூட படிச்சிருக்கேன். பார் கவுன்சில் நான் மெம்பராகவும் இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா ஒரு நிரபராதிக்காக வாதாடுற அதிகாரம் ஒரு கலெக்டருக்கு உண்டு. எனக்கு மட்டும் இல்ல, ஒரு நிரபராதிய காப்பாத்துறதுக்காக கோர்ட்ல வாதாடுற உரிமை ஒவ்வொரு பாமரனுக்கும் உண்டு. இது வாதம் பண்ற நேரம் இல்ல, இங்க ஜட்மெண்ட் எல்லாம் எழுதியாச்சு. ஜட்மெண்ட் சொல்றப்போ குறுக்கிடுற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஜட்மெண்ட் இல்ல,
தூக்கு கயிறு கடைசியை முடிச்சு போடும் போது கூட நிரபராதிய காப்பாத்துறதுக்கான உரிமை எல்லாருக்கும் உண்டு. அந்த ரைட்ல தான் நான் இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். சட்ட புத்தகம் படிக்கிறது மட்டுமில்ல, செக்ஷன்ஸ் செக்ஷன்ஸ் ஞாபகத்துல இருக்கணும். செக்ஷன் நிலவில் வச்சுக்கிறதுனால எங்க தலையை நெரிச்சு போச்சு. ஒரு சீனியர் மோஸ்ட் லாயரா இருக்கீங்கல்ல, கழுத்துல பேட்ஜ் இல்லாம கோர்ட்டுக்கு வர்றது ஐபிசி 171 பிரகாரம் குற்றம்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஓகே, இந்த கேஸ்ல அசல் குற்றவாளியோட நீங்களும் சேர்ந்து நெஜத்தை மூடி மறைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சது கிரிமினல் கான்ஸ்பிரன்சி ஐபிசி 120B-இன் படி நீங்க செஞ்சது குற்றம். கூடுதல் நிக்கிறவனை விட உங்க குற்றங்களை சொல்றதுக்கு இந்த கோர்ட்ல நிறைய உண்டு. ஐபிசி செக்ஷன் 171, செக்ஷன் 120B, செக்ஷன் 213-215 சட்ட பிரகாரம் உங்களை விசாரிச்சு நீங்க இந்த கோர்ட்ல நிக்கிறதுக்கே இடம் இல்லாம பண்ணிடுவேன் மிஸ்டர் தாத்தாச்சாரி. மைண்ட் இட், மயக்கம் வந்துரு போகுது, முதல்ல தண்ணி குடிங்க. அவன் எந்த செக்ஷன் பிரகாரம் பார்த்தாலும் அவன் கோர்ட்ல இருக்க தகுதி இல்லாதவன், மயானத்துல இருக்க வேண்டியவன். யுவர் ஆனர், அவனை வெளியே அனுப்புங்க, அனுப்புங்க சார். இது நீதி சாஸ்திரத்துக்கு அவமானம், கோர்ட்டுக்கு அவமானம், சட்டத்துக்கு அவமானம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லாயர் அவமானப்பட்டு இருக்காங்க சார். எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல வேண்டியது, அவர் அவர் மனசாட்சிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிற கெப்பாசிட்டி வேணும். அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல, அவனுக்கு மனசாட்சி கிடையாது. அவன் ஃப்ராட் நம்பர் ஒன், அவன் கிரிமினல். யுவர் ஆனர், யுவர் ஆனர், மிஸ்டர் தாத்தாச்சாரி நீங்க இருங்க. மிஸ், you can proceed. Thank you sir. Honor, இந்த கேஸ்ல பழிசுமத்தப்பட்டவர் இந்த கொலையை செய்யவில்லை என நிரூபிப்பதற்கு நான் மிஸ்டர் சிவாவை கைது செய்த இன்ஸ்பெக்டர் ஆதித்யா அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். வணக்கம் சார். நீங்க தானே மிஸ்டர் ஆதித்யா? எஸ், போலீஸ்ல சேரதுக்கு முன்னாடியே எங்க வீட்ல எனக்கு வச்ச பேர் அதான். கொலை அங்க நடக்க போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? போன் வந்தது. யார் பண்ணாங்க? அது தெரியாது. என்னன்னு போன் பண்ணாங்க? அந்த அம்மாவை இவர் கொலை பண்ணிட்டாருன்னு போன் பண்ணாங்க. அவங்க பேரு? அவங்க பேரு சொல்லலீங்க. நீங்க கேட்டிங்களா? கேக்கலீங்க. ஏன் மறந்து தொலைச்சிட்டாங்க? இவர் அந்த அம்மாவை கொலை பண்ணாருன்னு மட்டுமே சொன்னாங்களா? ஆமாங்க. வேற எதுவும் சொல்லலையா? வேற எதுவும் சொல்லீங்க. அப்படினா அந்த வீட் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அன்னைக்கு கொலை நடந்து போச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? போன் மேடம், நோட் திஸ் பாயிண்ட். யூ நோட் பண்ணிக்கங்க சார், இன்னும் நிறைய பாயிண்ட் வரும், நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் யா லொள்ளு பண்ற, பேசாம இருயா. சார் நோட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, நான் வரேன் சார். நீங்க போகலாம். தேங்க் யூ சார். யுவர் ஆனர், கௌரவத்துக்குரிய கலெக்டர் தன்னோட ஸ்நேகிதனை வெளியே போறதுக்காக மந்திரத்துல மாங்க முயற்சிக்கலாம். அந்த கொலை அவர் தான் செஞ்சாரு, ஆர்டிகல் நம்பர் 4 கோர்ட் சார் முன்னால இருக்கு. இந்த கொலை எந்த விதமான ஆயுதத்தால செய்யப்பட்டது இல்ல, அந்த மிலிட்டரி கயிறு, அந்த யூனிஃபார்ம்ல இருக்கிற மிலிட்டரி கயிறாலதான் இது நடந்தது. இந்த கொலை இவர் தான் செஞ்சாரு, இதை விடவா ஆதாரம் வேணும்? ஆனா இந்த மாதிரி காரியங்க நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட நிறைய பேர் இருக்கு இல்லையா? அப்ப இந்த இன்ஸ்பெக்டர் இந்த கொலையை செஞ்சாருன்னு நான் நினைக்க கூடாது? ஆல்சோ வேரிங் தி சேம் ரெட் டாக். இல்லம்மா, நான் கொலை செய்யலம்மா. நீங்க சந்தேகப்படுறது என்ன மாட்டி விட்டுறாதீங்கம்மா. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், அவருடைய அண்ணன் ராமசாமியை கொன்னவங்களை குற்றவாளியா நிரூபிக்கணும்னா கௌரி சாட்சியம் அவசியம். ஊமையா இருந்த கௌரிக்கு பேச்சு கூட வந்தது. அந்த மாதிரி சமயத்துல அவளை பயன்படுத்தி அவன் அண்ணன் கேஸ ஜெயிப்பாரே தவிர அவளை கொல்றதுக்கான அவசியம் சிவாவுக்கு எந்த நேரத்திலயும் வந்தது இல்ல. அதாங்க, அந்த கொலையை செய்யறதுக்காக அந்த கொலகாரன் சிவாவை விலைக்கு வாங்கிருக்கலாம் இல்லையா? ஓஹோ, அப்படின்னா ராமசாமியோட ஆக்சிடென்ட் இல்ல கொலை, ஆக என்னால கண்ணபிராம் பையங்களே இந்த கொலையை செஞ்சாங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க? செத்தா, இப்ப ஆர்குமே நடக்கிறது அந்த கேஸுக்காக இல்ல, இந்த கேஸுக்காக. அந்த கேஸ்லதான் இந்த கேஸ் சம்பந்தப்பட்டிருக்கியோர் ஆனர். லாயர் அவர்கள் ராமசாமியை கொன்னது கண்ணபிரானோட பையங்க தானே, கோர்ட்ல அத்தனை பேர் முன்னாடி ஒத்துட்டு இருக்காரு. நோட் திஸ் பாயிண்ட் ப்ளீஸ். ஏடிக்காதீங்க, ஏடிக்காதீங்க யுவர் ஆனர். இந்த கொலையை சிவா செஞ்சானோ இல்லையோ எனக்கு அனாவசியம். அவங்க மட்டும் அந்த கொலையை செய்யல, கண்ணபிரானோட பிள்ளைங்க நிரபராதிங்க. இத சிவா செஞ்சானோ இல்லையோ, செய்வானோ இல்லையோ, ஆக்சுவலி நான் என்ன சொன்னேனோ நீங்க என்ன கேட்டீங்களோ இதெல்லாம் எனக்கு தெரியாது, முடிவை நீங்களே சொல்லுங்க. அட் இஸ் யுவர் ஆனர், சிவா தான் கொலை செஞ்சாரு, சிவா கொலைதார, அவரை தூக்கல போடுங்கன்னு இவ்வளவு நேரம் வாதாடின இவரு, அவர் கொலை செஞ்சாரா இல்லையான்னு இவருக்கே தெரியலன்றாரு. இத வச்சு லாயர் அவர்களுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவன் ஒரு மென்டல், அவன் ஒரு கிராக், அவனை வெளியே தள்ளுங்க. நானும் அவனும் பேச்சு தீக்க வேண்டியது நிறைய இருக்கு. யோ, உனக்கு 5 ரூபாய் தரேன், அவனை வெளியே எடுத்துட்டு வா. கம்முன்னு இருங்க சார், கோர்ட்டு. என்னாச்சு சார்? ஒரு வாரம் வாய்தா கொலஸ்ட்ரால், ஒரு வாரம் வாய்தா சார். கோர்ட்டுக்கு வந்து கேஸ்க்கு வாய்தா கேட்கலாம், வியாதிக்கெல்லாம் வாய்தா கெடுது, நீங்க தான் சார். ரிலாக்ஸ் யுவர் ஆனர். பாவம் தாத்தாச்சாரி சாருக்கு பிளட் கேன்சர், அவரால் இந்த கேஸ்ல வாதாட முடியாது. யார் சொல்றது எனக்கு பிளட் கேன்சரா? என்னால வாதாட முடியாதா யுவர் ஆனர்? யுவர் ஆனர், இத்தனை நாடகங்களும் தந்திரங்களும் கொண்ட இந்த தாத்தாச்சாரோட வாதம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு யோசிச்சு ஜட்ஜ்மெண்ட் வழங்குமாறு கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
செத்து போனவன் மனசாட்சிய பழக்க வச்சுட்டு வந்தியா இல்ல எங்க அப்பா லட்சுமி நாராயண் சாரோட பேசிட்டு இருந்ததை கேட்டதுக்கு அப்புறம் தான் நிஜம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என் மனசுல செத்து போன அன்புக்கு இன்னொரு ஜென்மம் கொடுத்துட்டு வந்தேன். நீங்க எப்படி நிரபராதி நிரூபிச்சே தீர்வேன். தொழில் என்ன, நீ வாதாடுறது என்ன, உன் கேஸ் என்னன்னே உனக்கு தெரியாதுல்ல, நல்லா உட்காந்து திங்க தெரியுதுல்ல. நீ என்ன பண்ற, இங்கிருந்து கீழே எட்டி குதிச்சு சாவுற, அதுவும் உன் சாவுக்கு நீயே காரணம். நீங்க எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? ஆபீஸ் பைல பிடிக்கிற கலெக்டர் கோர்ட் பைல பிடிச்சிட்டு கோர்ட்டுக்கு வருவான்னு கனவு கண்டேனா? அப்ப கூட கொஞ்சம் டைம் கேன் பண்ணினா சட்டத்துல இருக்கிற சண்டை புந்த பிடிக்கலாம்னு ஹார்ட் அட்டாக் வந்ததா ஒரு ட்ரிக் செஞ்சு சவாரி சவாரி குதிரை சவாரி பயப்படாதம்மா. ஜட்ஜி மாப்ள வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா? ஜட்ஜி பேரா தாத்தா கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாருல்ல? ஏன்னா உங்க உயிரெல்லாம் இந்த துப்பாக்கி முனையில இருக்குதுன்றத பாத்துட்டு தானே கோர்ட்டுக்கு போயிருக்காரு. சிவாவை காப்பாற்றுவதற்கு உண்மையை மூடி மறைக்க மிஸ் உமா முயன்றாலும் சிவாதான் இந்த கொலையை செய்தார் என்று சந்தேகத்துக்கிடமின்றி இந்த கோர்ட் நம்புகிறது. பசுமையான கல்யாண மேடைய ரத்த கலரியாக்கிட்டாரு. இப்படிப்பட்டவரை எந்த கோணத்திலையும் மன்னிக்க முடியாது. அதனால 302 செக்ஷன் படி சிவாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இந்த சிவாவின் தூக்கு தண்டனையாவது அநியாயத்தின் கண்களை மூடும் என்று இந்த கோர்ட் நம்புகிறது. அற்புதமான ஜட்ஜ்மெண்ட். யுக யுகத்துக்கு இந்த நீதிமன்றத்தோட முகத்தை எழுதி வச்சுக்க வேண்டிய ஒரு பைத்தியக்கார தீர்ப்பு. புலியோட வாயில சிக்கி காப்பாத்துக்கும் கதற ஒரு மான்குட்டிய அந்த புலியோட வாயில இருக்கும் போதே அதோட தலையை வெட்டுறதுதான் உங்களுக்கு அச்சத சட்டம். சந்தையில சரக்கு மாதிரி நியாய தர்மத்தை விலை பேசி விற்கிறதுக்கு இந்த ஆதாரம். நீதிபதி உடம்புல பிசாசாவிகள் பூந்தனால அந்த பேய்கள் பேச வைக்கிற பேச்சுதான் இன்னைக்கு தீர்ப்பாயிடுச்சு. உங்க தூக்கு மேடைக்கெல்லாம் பயப்படுற அளவுக்கு நான் ஒண்ணு கோலை இல்ல. அதர்மத்தையும் அநியாயத்தையும் சுயநலத்தையும் காப்பாத்துறதுக்கு உங்க தீர்ப்பு லட்சம் பக்கம் வேணா எழுதிக்கங்க. ஆனா ஒரே ஒரு கடைசி பக்கம் மட்டும் காலியா வச்சிருங்க. கடைசி தீர்ப்பு நான் எதிர, அந்த தீர்ப்பு தான் தூங்கிட்டு இருக்க உங்க சட்டத்தை எழுப்போம். சரியில்லையா நீயே எழுதி போடு. பாராட்டு நரிகளுக்கு வாழெடுத்து பதில சொல்லு. பாராட்டு நரிகளுக்கு வாழெடுத்து பதில சொல்லு. சொல்லி சொல்லி பார்த்தா இந்த ஊரு படியாது. விண்ணப்பங்கள் போட்டா அந்த வாரம் விடியாது. சட்டத்தை உனது கையில் எடு. தர்மம் அழுத போது நாட்டுக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள எத்தனையோ நரி இருக்கு. உங்ககிட்ட துப்பாக்கி இல்ல, சுடக்கூடாது. ஏய்யா, போலீஸ் ஜீப் தானாவா வெடிச்சது? சும்மாரா, அது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கின துப்பாக்கி. அது எப்படி இப்ப சுடும்? அது பிரிட்டிஷ்காரன் போகும்போது குடுத்துட்டு போன ஜீப். அது வெடிக்காம என்ன பண்ண என்ன எஸ்ஐ? ஆமா சார், என் கஷ்டத்தை புரிஞ்சுகிட்ட ஒரே மனுஷன் நீங்க மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும் சார். நான் என்ன சார், அந்த மிலிட்டரியில இருந்து வந்த கமாண்டர்ஸ் கூட அவனை பிடிக்க முடியல. நேத்து கூட ஸ்டேஷனுக்கு வந்து எங்கிட்ட கேட்டாங்க சார். ஓ சார், ஒரு ஐடியா சார். மிலிட்டரிக்காரங்களை நீங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கஷ்டம் குறையும் சார். அது சரிப்பட்டு வராது. அந்த கமாண்டோஸ யமலோக சைட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். இவனை அவங்கள கொன்னுட்டாங்கிற சைட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். அப்ப அவன் இன்டர்நேஷனல் கிரிமினல் ஆயிடுவான். அப்ப அவனை பிடிக்கிறதுக்கு மிலிட்டரியில இருந்து டேங்க்ஸ் பாம்ஸ் இதெல்லாம் வந்துடும். அவனை எங்க கண்டாலும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. நீ ஒரு வேலை செய், நான் சொல்றது அப்படியே போய் அந்த கமாண்டோஸ் கிட்ட சொல்லு. கேப்டன் சிவா இங்க இருக்கிறதா தான் இன்ஸ்பெக்டர் சொன்னார். உள்ள போய் பார்ப்போம். No!
don't try to escape. We will shoot you. Great train escape. Yeah. சார், எதுவும் பேசாதயா, எதுவும் பேசாத. நடந்தது நடந்து போச்சு. என்னயா இப்பதான சொன்ன, எதுவும் பேசாதன்னு ஒரு வாட்டி சொல்லுவ, அவ்வளவுதான். யோ, கமிஷனருக்கு நம்பர் போடியா? கமிஷனர் சார், குட் மார்னிங் மேடம். நீங்க பேப்பர் பாத்திருப்பீங்க, அது விஷயமா உங்ககிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்க வந்திருக்கோம். அப்கோர்ஸ் இங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா நாங்களே கூட முடிவெடுக்கலாம், ஆனா உங்களோட கலந்து எடுத்துக்கிட்டா அந்த முடிவுல எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன? போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போன சிவா எல்ல மீறி போயிட்டு இருக்கான். ஒரு மிருக மாதிரி நடந்துகிட்டு இருக்கான். அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாம நேத்திக்கு ஒரு ஆள் பயங்கரமா கொலை செஞ்சிருக்கான். நம்ம கான்ஸ்டபிள்ஸ்ல கூட நிறைய பேரை கொலை பண்ண போறான்னு எங்களுக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இனி ஒரு நிமிஷம் தாமதிச்சா கூட இன்னும் 100 பேரை கொன்னுடுவா மேடம். அதனாலதான் அவன் மேல ஷூட் அட் சைட் ஆர்டர் நீங்க கொடுக்கணும்னு கேக்கறதுக்கு வந்திருக்கோம். அப்படி நீங்க பர்மிஷன் கொடுக்கலன்னா லா அண்ட் ஆர்டர் பாதிக்கப்படும். எஸ் மேடம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அவர் பிடிச்சு ஜெயில போடுங்க. அவரு கொலை பண்ணாருங்கிறதுக்காக நாம அவர் ஷூட் பண்ணணுமா? அப்புறம் அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? என்ன இன்ஸ்பெக்டர் சார், சாகடிக்கிறதுக்கு ஆர்டர் கேக்குறீங்க? அவன் மாமூல் திருடன் நினைச்சிட்டீங்களா இல்ல மாமூல் கொலகாரனா? இந்த அம்மா அவனுக்காக கோர்ட்ல போய் வாதாடுற அளவுக்கு இவன் பெரிய ஆளு. அவன் இந்த அம்மாவோட காதல் சைட்டு. அப்படிப்பட்ட அம்மா அவனையே சொல்றதுக்கு அதிகாரம் கொடுன்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சாரி. செத்தது என் பையன், ஆனா என் கண்ண தண்ணி வரலையே. எனக்கு இன்னொரு பையனும் இருக்கான். அவன் போனாலும் நான் இருக்கேன். நாம் போனாலும் சரித்திரம் ஒன்னு இருக்கு. அந்த சரித்திரத்துல இந்த கண்ணபிரான் கண்டிப்பா இருப்பான். கண்டிப்பா இருப்பான் மேடம். ஆர்டர் கொடுக்காதீங்க. நீங்களும் வாங்க கூடாது. கொடுக்காதீங்க, கொடுக்காதீங்க. ஏ மேடம், அந்த மனுஷன் சொல்ற மாதிரிதான் நடந்துக்கணுமா? இவங்களால நம்ம சுதந்திரம் பறிபோகணுமா? நீங்க ஆர்டர் கொடுக்க விரும்பலன்னா நான் மேலிடத்துல பாத்துக்கிறேன். டிஐஜி சார், சுயநலத்தோட எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். ஆனா இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். I will give the order. ஒரு முக்கிய அறிவிப்பு. தீவிரவாதியான சிவா வன்முறையில் ஈடுபட்டதினால் அவனை கண்டவுடன் சுடுவதற்கான உத்தரவை கலெக்டர் உமா அவர்கள் பிறப்பித்துள்ளார்கள். கோர்ட்ல நிரபராதி நீங்க வாதாடின இந்த சிவா உங்க சட்டத்துல ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுக்கற அளவுக்கு மோசமாய் போயிட்டான்னு நினைக்கிறீங்களா கலெக்டர் அவர்களே? ஏன் பயந்து போய் அந்த ஆர்டரை திருப்பி வாங்கிக்கன்னு இப்ப சொல்ல வந்தீங்களா? உயிரை கொடுத்தும் கூட தேசத்தை காப்பாத்துறதுக்காக எதிரிகள் முன்னாடி நிக்கிற சோல்ஜர்னா அந்த பயம் எனக்கு இல்ல. அதனால நீங்க செஞ்சது தப்பு இல்லையா? மனைவிய கொலை பண்ணாங்கிற குற்றம் உங்க மேல இருந்தோம், அதுல இருந்து விடுவிக்கிறதுக்காக ஒரு லாயரை உங்களுக்காக வாதாடின. வாதாடி என்ன சாதிச்ச? அதுக்காக ஒரு மனுஷனை கொலை பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்றீங்களா? செய்யாத குற்றத்துக்காக என்ன தூக்கல போடுறது நீ சப்போர்ட் பண்றியா? புலிய கொல்றது கூட சட்ட பிரகாரம் தப்புன்னு சொல்ற இந்த நாட்டுல எவ்வளவு மோசக்காரனா இருந்தாலும் அவனை நீங்க கொலை பண்றது தப்பு. அதர்மங்களை ஒழிச்சு அழிக்கிற தப்புன்னா சூரசம்ஹாரம் செஞ்சு நரகாசுரனை கொன்ன அந்த கடவுள் கூட உங்க சட்டத்தின் பார்வையில குற்றவாளிதான். எத்தனையோ யுத்தங்கள்ல சரமாரி புழிஞ்ச துப்பாக்கி தோட்டாக்களை எதிர்த்து நின்ன நெஞ்சியது. ஐ டோன்ட் கேர் ஃபார் யுவர் ஷூட் அட் சைட் ஆர்டர்ஸ். எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் தேசத்தை காப்பாத்துறது தான் ஒரு சோல்ஜரான என்னோட கடமை. கண்ணபிரான் மாதிரி விஷப்புழுக்கள் கூட இந்த தேசத்துக்கு விரோதிகள் தான். அதனாலதான் வேட்டையாடும் நான் துடிச்சிட்டு இருக்கேன். கலெக்டரா என்ன கொல்றதுக்கு நீங்க சட்டம் போட்டீங்கன்னா ஒரு கேப்டனா அவனை கொல்றதுக்கு நான் சபதம் எடுத்துக்க போறேன். அனாவசியமா ஒரு தீவிரவாதிங்கிற முத்திரையை குத்திக்காதீங்க. ஒழுங்கா கவர்மெண்ட் கடங்கி போங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி நான் செய்யறேன். உங்களை காப்பாத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை இல்லாம பண்ணிடாதீங்க. என்ன கொலை பண்றதுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தவன் இதயத்துல என்ன காப்பாத்துன்ற ஆசை இருக்கே, அதுக்கு நன்றி. ஆனா சிவா இங்க இருந்து நகர்ந்தீங்கன்னா நான் சுட்டுக்குவேன். எஸ் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு போன் செஞ்சது நாமா, இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. மிஸ்டர் சிவா, டோன்ட் மூவ். இன்ஸ்பெக்டர்,
என்ன வெளியே விடாம போனா எப்படி போவேங்கறத உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப கலெக்டர் பழைக்கணும்னா என் குறுக்க வராதீங்க. இன்ஸ்பெக்டர், நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த அநியாயத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தோத்து போக விடவே கூடாது. டோன்ட் அலவ் ஹிம் டு கோ. சாரி மேடம், இவராட்டம் குற்றவாளிங்க கோடி பேர் தப்பிச்சு போனாலும் பரவாயில்லை, ஆனா உங்களாட்ட ஒரு கலெக்டர் மட்டும் நாங்க இழக்க விரும்பல. Don't stop him, okay? Respected Captain, you can go. No! Thank you. Shiva, அன்னைக்கு அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல நானும் செத்து போயிருக்க கூடாதானு இப்ப நினைக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து சிவா செத்து போயிட்டான உன் மனசுல நினைச்சுக்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் டேஜி சார், ப்ளீஸ் சிட் டவுன். இட்ஸ் ஆல் ரைட். என்ன இது? உங்க சஸ்பென்ஷன் ஆர்டர். சஸ்பென்ஷன் எதுக்கு? வாட் இஸ் திஸ்? உங்களை கைது செய்யறதுக்காக கொடுத்த அரெஸ்ட் வாரண்ட். எஸ் எதுக்காக? ஒரு கொலகாரனுக்கு உங்க வீட்ல இடம் கொடுத்ததுக்கு, போலீஸ் கையில சிக்காம அவனை தப்பிக்க வச்சதுக்கு. நான் தப்பிக்க வச்சனா? அரெஸ்ட் பண்ணுங்க, நீ உயிரை கூட துச்சமா நினைச்சு நான் சொன்னப்போ போக விட்டது நீங்க தானே. அது எங்க டிபார்ட்மெண்ட் ஃபூல் ஆக்கறதுக்கு கொலகாரனை நீங்களே சேர்ந்த அண்ணன் நாடகம். ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தும் அந்த நபரோட சிநேகம் வச்சுக்கிட்டது இல்லாம அவனோட திட்டத்துக்கெல்லாம் ஒத்துழைச்சு நீங்களே அவன் பின்னால இருந்து அந்த நாடகத்தை நடத்தினதா எங்க டிபார்ட்மெண்ட் நம்புது. டிஏஜி சார், அதிகமா பேசாதீங்க. இத யார் பண்றாங்க, யார் நடத்தி வைக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சிவா கொலகாரரா இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, இதுக்கு பின்னால இருக்க கதை எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் அவர் கொலகாரன்னு சொல்லி சட்டப்படி அவருக்கு ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுத்தேன். என்னதா இருந்தாலும் அவர் தப்பிக்க விட்டது உங்க டிபார்ட்மெண்ட் தான். அதை விட்டுட்டு அந்த சிவா கூட சேர்ந்து நான் நாடகம் நடத்துறதா சொல்றது அநியாயம். மைண்ட் இட். யூசி, ஒரு ஆபீசரா மேலதிகாரிங்க சொன்னபடி நடக்க வேண்டியது என் டியூட்டி. நீங்க ஏதாவது சொல்லணும்னா கோர்ட்ல வந்து சொல்லுங்க. ப்ளீஸ் கம் வித் அஸ். ஓகே. ஐஜி சார், இந்த அம்மாவை ஜீப்ல கவர் பண்ணி கூப்பிட்டு போனா எப்படி? ஓபன் சைட்ல நடக்க வச்சு கூப்பிட்டு போங்க. ஊரே பாக்கட்டுமே, யாரா கேட்டாங்கன்னா ஜீப்ல பெட்ரோல் தீந்து போச்சுன்னு சொல்லுங்களேன். போய் வேலையை பாருங்க, போங்கயா. சாட்சிக்கு ஆள் இருந்தா கண்ணகிக்கும் களங்கம் இங்கே, சூழ்ச்சி தெரிஞ்சிருந்தா சூரியனும் கருப்பு இங்கே, அது பணம் உனக்கு இருந்தா காக்கி சட்ட சீப்பு இங்கே, அது பணம் உனக்கு இருந்தா காக்கி சட்ட சீப்பு இங்கே. கவிக்கிது நியாயம் ஒரு கேள்வி கிடையாதா, நீதிக்கு நடக்கும் இந்த யுத்தம் முடியாதா, இன்னொரு புரட்சி வந்திடுமா சொல்லடி பாரத மாதா. நாட்டுக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள எத்தனையோ நரி இருக்கு, அந்த நாட்டாமைக்கு ஓனாயெல்லாம் துணை இருக்கு. ஹலோ, இருங்க. ரோடு ரோடுங்க ரோடு. இப்ப கலெக்டரமா இல்ல, கைதி. போறது ஜெயிலுக்கா இருந்தாலும் சேலை காஸ்ட்லியா இருக்கு, அழகும் காஸ்ட்லியா இருக்கு. ஜெயிலுக்குள்ள அழகு வேஸ்ட் ஆயிடக்கூடாது இல்லையா, அதனால என் கூட வா. சாயங்காலத்துக்குள்ள கலெக்டர் போஸ்ட உனக்கே போட சொல்றேன். கலெக்டரை ஒரு நாளாவது வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்ன சார், ஜாலியா வந்திருக்கீங்க? செல்ல ஓபன் பண்ணு. எதுக்கு சார்? அது ஒண்ணும் இல்ல, அந்த கலெக்டர் ஜாலியா ரேப் பண்ணலாம். ஜோக் அடிக்கிறீங்க சார்? ஏய், எனக்க கத்து கொடுக்குறியா? ஜோக் இல்ல கேக்கு இல்ல, ஓபன் பண்ணு சார். வாங்க சார், சொல்றேன். தொடர செல்ல. இது போலீஸ் ஸ்டேஷன், கெட் அவுட். ஏன் போலீஸ் ஸ்டேஷன் ரே? இன்ஸ்பெக்டர், ஆஹ்
விஜயா, உனக்கு எப்பவுமே விஜயம் தான்டா. என்ன கலெக்டர்மா, நீ அவனை கண்ணத்துல அறிஞ்ச அதான் உன் வாழ்க்கையை பாழாக்குறதுக்கு நான் அனுப்பிச்சு வச்சேன். சென்டிமெண்ட் நமக்கு ஒத்து வராதுரா. கேவலமான ஒரு காரியத்துக்காக ஜெயில் கம்பியை உடைச்சிட்டு உள்ள போனதுக்காக சட்ட பிரகாரம் சன்ன சுட்டு கொண்டுட்டாரு இந்த கிரேட் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் கண்ணபிரான். காலம் மாறி போச்சுரா, அதர்மத்தை எப்படி ஆட்டி வைக்கணும்னு தர்மத்துக்கே தெளிவா தெரிஞ்சு போச்சு. உன்னோட சகுனி மூளை மூளைக்கு மூளை செதற மாதிரி இப்பவே உன்னை என்னால சுட்டு கொல்ல முடியும், ஆனா கொல்ல மாட்டேன். எதுக்கு நான் நீ செஞ்ச அநியாயத்தெல்லாம் நீதிமன்றத்தோட கூண்ல நின்னு கதறி கதறி சொல்லணும்? குற்றவாளி யாருன்னு இந்த ஊர் மக்களுக்கே தெரியும். அதுக்குதான் நீதிமன்றத்து படிகள்ல ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி உன்னை சுத்தி சுத்தி ஓட வச்சு துரத்தி துரத்தி நான் உன்னை வேட்டையாடணும். சட்டத்தை மதிச்சு உன்னை காதலிச்சவனுக்கே ஷூட் எட்ஸை காடஸ் கொடுத்தேன். ஆனா அதே சட்டம் உன்னை வேட்டையாடும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. புலிய வேட்டையாடுறதுனா சட்டப்படி குற்றமா இருக்கலாம், ஆனா புலி வேஷம் போட்டவனை எந்த காரணத்தை கூட தப்பிக்க விடக்கூடாது. நான் போற வழி நியாயம் நினைச்சா என் கூட வா, இல்ல சட்டம் தான் பெருசு நீ நினைச்சா கோ பேக். துப்பாக்கியில குண்டு செய்யற வரைக்கும் உங்க பையனை சுட்டுட்டான். உங்க பையன் ஊர் எல்லாம் தாண்டக்கூடாது. நான் என் பையன் படத்தை இருக்கிறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் போனோம் இங்க வந்து விழுந்து ஆகணும். நான் சொல்றேன். Thank you.
அர்த்தமுல்ல ஏன் ஆண்ண பார்த்ததில்ல இந்த கால வந்து இடுப்பு அடிக்கடி பிடிக்குது லவுக்க எதுக்கடி வெடிக்குது இடுப்பு அடிக்கடி பிடிக்குது லவுக்க அடிக்கடி வெடிக்குது மலைக்குள் விழுந்தது ஆம்பள மீனு வழிக்கு விழுந்தது பொம்பள மீனு கட்டி இருக்கிற பாம் சாதாரண பாம் இல்ல பெரிய பெரிய தலைவர்களை கொண்ட ஆர்டிஎக்ஸ் பாம் போ இது பக்கத்து நாட்டுக்காரங்க எனக்கு பிரசன்ட் பண்ணாங்க போ டேய் நம்ம போனாலும் பரவாயில்லடா நமக்கு பின்னாடி நம்ம சரித்திரம் மிஞ்சி இருக்கணும் காந்தி போஸ் பகத்சிங் இவங்களோட லைஃப் போனாலும் அவங்களோட லைஃப் சைஸ் சில மிஞ்சி இருக்குடா அவங்கெல்லாம் சூசைட் நீ சூசைட் டாக் அந்த சிவா அவன் குடும்பத்தோட சாபை பார்த்து ஓன் அவன் அழுகணும் போலீஸ் அந்த சிவாவை சுட்டு பொசுக்கணும் அவனும் அழுதுகிட்டே சாவணும் இந்த புரட்சிக்கு நீ உயிரே கொடுக்கறதுனால அவன் செத்த இடத்துல ஓன் நினைவா உனக்கு ஒரு சிலை வைக்கிறேன் பவித்ரம் பாப விநாசனம் ஆயுஸ்தேஜோர் பலம் சௌக்கியம் யஜமானச்ச பிதருகர்ம க்ரியாவஹம் சிவா எங்க சிவா எங்க மரியாதையா சொல்லிடுங்க ஜெயில இருந்தா சேஃப்டியா இருக்கலாம் இல்லாட்டி போனா இதே தவசத்தை அடுத்த வருஷம் அவனுக்கு கொண்டாட வேண்டியிருக்கும் வேர் இஸ் கேப்டன் அவன் அண்ணனோட சாவு அவனுக்கு மனசாந்தி இல்லாம செஞ்சிடுச்சு தாய் தகப்பனா இருந்தும் மட்டும் இல்ல எங்களுக்கு தெரியாமலே அவன் உயிரோட இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் என் மகன் தேசத்தை காப்பாத்துறதுக்காக மிலிட்டரியில சேர்ந்தவன் ஆனா அந்த தேசம் இன்னைக்கு அவனை தீவிரவாதிங்க லிஸ்ட்ல சேர்த்துடுச்சு உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கு மட்டும் இல்ல பூமியில இருக்கிற யாருக்கு அவனை குற்றவாளி ஆக்கிற தகுதி இல்ல அவன் குற்றவாளி இல்ல நமக்குள்ள இருக்கிற உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு நீங்க ஏமாறு குற்றவாளி ஆக்குறீங்க போக கேக்குறது சார் நாம பொறுமையா இருக்கணும் சார் பப்ளிக்க கிட்ட சொல்ல மாட்டாங்க அவன் எங்க இருந்தாலும் கண்டிப்பா இங்க வந்ததாகணும் நாம அண்டர் கிரவுண்ட்ல இருந்தா அவனை பிடிச்சிடலாம் சார் மகாதேவோ
நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். உண்மை, என் ரெண்டு பசங்களையும் கொண்டு மூழ்கிட்டான். கொலை பண்ணிட்டான் சார், கொலை பண்ணிட்டான். இவன் தான் கொலை பண்ணிட்டான். எனக்கு இனிமே யார் இருக்கா? எனக்கு எதுக்கு இந்த சொத்தெல்லாம்? என் சொத்தெல்லாம் அந்த அண்ணாத பசங்க மேல எழுதி வச்சதுனால பழி வாங்கணுங்கிறதுக்காக, அந்த குழந்தைகளை சாகடிக்கணுங்கிறதுக்காக நான் வளர்த்த நாய் மூலமா சாகடிக்கு நடித்தான் சார். நாய்க்கு பாம் வச்சுட்டான் சார். அது தெரிஞ்சு நான் காப்பாத்த போனப்போ நடு ரோட்ல இருந்து நெகிழ்த்துட்டு வந்து இந்த கோர்ட்ல நிக்க வச்சுட்டான் சார். அவன் செஞ்சத நியாயம் சொல்ல சொல்லுதான் சார். அவன் பொண்டாட்டிய அவன் கொள்ளலையா? நான் கொண்டுன்னு சொல்ல சொல்றான் சார். இந்த அநியாயத்தெல்லாம் அவன் செய்யலையா? நான் செஞ்சேன்னு சொல்ல சொல்றான் சார். என் நாய் கூட இல்ல சார், தனியா இருக்க. எனக்கு யாருக்கு ஆர்டர் உள்ள ஒருத்தர் நீங்க இங்கிருந்து தப்பிக்க விட கூடாது. அப்படி நீங்க தப்பிக்க விட்டாலும் நீதி தேவதையே, நீங்க அவனை தப்பிக்க விட கூடாது. உன் கண் கட்ட அவுத்துரு, உன் கையில இருக்கிற தராசத்துக்கு வீதியில எரிஞ்சிரு, உன் கையாலேயே இந்த நாசக்காரனை தண்டிச்சிரு, உலகத்தையே இருட்டாக்கணும். இப்ப நீ கல்கி அவதாரம் எடுத்தே ஆகணும். தர்மத்தை காப்பாத்தணும், தர்மத்தை காப்பாத்தணும். நீதான் இந்த தர்மத்தை காப்பாத்தணும். இனி யோசிக்காதீங்க. சத்தியமா நீதி தேவதை உயிரோட இருக்கான், இந்த தோய்க்கு இந்த கோர்ட்லயே மரண தண்டனை கொடுக்கணும். இப்பவே அமுல்படுத்தணும், ஷூட் செய்யணும். நீதி தேவதை எப்பவும் சாகவே இல்லை. நான் சொன்னபடி கல்கி அவதாரம் எடுத்திருக்காடா. அந்த அம்மா தான் கண் கட்ட அவுத்துட்டு உங்க கண்ணையெல்லாம் கட்டிட்டு அநியாயத்தை அழிக்க உண்மையான மிருகங்களை வேட்டையாடி இருக்கா. எல்லாம் தெரிஞ்ச நீதி தேவதை எப்பவும் சாக மாட்டா, இப்பவும் இருக்கா. எப்படியானாலும் நீதி தேவதை சட்டத்தை தன் கையிலே எடுத்துக் கொள்வது என்பது தப்பு. இந்த குற்றத்தை இனி நீதி தேவதைகள் செய்து விடாதபடி நீதிமன்றத்தில்.
எப்போ ஆதி காலத்துல ஜாதி பிறந்த அந்த நாள்ல எவ்வளவு எழுதி வச்ச சட்ட திட்ட சார் இது? இப்ப மனுஷோட மூளை வளர்ந்து அராஜகம் பெருகி மனுஷன மனுஷ திங்கிற காலம் தான் சார் இது. இது உயிரில்லாத பொம்மைன்னு தெரியும், அது உயிரை எடுக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் அந்த பொம்மையை சட்ட பிரகாரம் கஸ்டடியில் வைக்க சொல்லி உத்தரவிட்டு தீர்ப்பு கொடுத்தவங்க சட்ட திட்டம் உயிரில்லாத பணம், பணம் தெரிஞ்சுக்கங்க. பணத்தால அரசியலால சுயநலத்தால விலைக்கு வாங்கப்பட்டு பிள்ளையே தாய்ப்பால வீதியில காசுக்கு விற்கிற இந்த கலிகாலத்தை திருத்தறதுக்கு புதுசா ஒரு சட்ட புத்தகத்தை எழுத சொல்லுங்க சார். செல்லரிச்சு போன அந்த சட்ட புத்தகத்துல நான் மிச்சம் வைக்க சொன்ன கடைசி பக்கத்துல ஒரு சோல்ஜோட கருத்து இந்த வார்த்தை எழுதுங்க, ஸ்கிராப் தி ஓல்ட் இந்தியன் பீனல் கோட் யுவர் ஆர்டர், ஸ்கிராப் இட். அந்த சட்ட புத்தகத்தோட முதல் பக்கத்துல முதல் தண்டனை எனக்கு வாங்கி கொடுங்க. அந்த கொலையை செஞ்சது தாத்தா, என்ன கைது செய்யுங்க. அவரை நீங்க தூக்கிலிடுறதுக்கோ இல்ல தண்டிக்கிறதுக்கோ அதிகாரம் உங்க நீதிமன்றத்துக்கு கிடையாது. இவர் ஒரு சோல்ஜர், இவரை மிலிட்டரி கோர்ட்டுக்கு ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பிளீஸ். ஓகே கேரியா. கேப்டன் சிவா, நம்ம எல்லைக்கு மட்டும் இல்ல நம்ம சமூகத்துக்கு உங்களை மாதிரி கேப்டன் அவசியம்னு நான் நம்புறேன். எப்பெல்லாம் நாட்டுல அக்கிரமம் வரம்பி மீறி போதோ அப்பெல்லாம் மிலிட்டரியை கூப்பிடுவாங்க. இந்த நாட்டுல நடக்கிற அக்கிரமத்தை பாக்குறப்ப உங்களை மாதிரியான ஒரு கேப்டன் நிச்சயமா இந்த நாட்டுக்கு தேவை. சோ யூ ஆர் பெர்மனன்ட்லி அப்பாயிண்டட் அஸ் கேப்டன் ஃபார் தி சொசைட்டி.